இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2014ல ரிலீஸ் ஆன பிகே அப்படின்னு நம்ம அமீர் கான் சார் நடிச்சார் பாத்தீங்களா, தாறுமாறா வேற லெவல்ல இருந்த படங்க. அந்த படம் தமிழ் டப்பிங்ல எனக்கு தெரிஞ்ச ஆகலன்னு நினைக்கிறேன். ஹிந்தி தெரிஞ்சவங்க அந்த படத்தை பார்த்திருப்பாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அந்த சப்டைட்டில வச்சும் பார்த்திருப்பாங்க. ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மக்கள் இந்த பிகேன்ற படத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம கமெண்ட்லயே சில பேர் ஹிந்தி படத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன பிகேவை பேசுறதுக்கு, தாராளமா பேசலாமே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இப்போ நம்ம இந்த பிகே அப்படிங்கிற ஒரு தாறுமாறான அமீர் கானோட படத்தை பார்க்க போறோங்க. என்னைக்கால ஒரு நீங்க அப்படியே வானத்தை பாக்கும்போது வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க? பூமி இருக்கு, பக்கத்துல செவ்வாய், புதன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட கோள்களை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படியே நீங்க வானத்தை பார்த்து சுத்தி இருக்கிற நம்ம பால்வெளியில இருக்கிற மித்த நட்சத்திரங்களையும் மித்த உலகங்களையுமே நீங்க என்ன ஆரம்பிச்சீங்கன்னா முழுசா எண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6000 வருஷங்கள் ஆகுமா. நம்மளோட கேலக்சியில இருக்கிற நம்மள மாதிரியான மித்த உலகங்களை எண்ணி பாக்குறதுக்கே 6000 வருஷம் ஆகுங்கிறாங்க. நம்ம ஒரு கேலக்சி மட்டுமா இருக்கு, இந்த கேலக்சி மாதிரியே கிட்டத்தட்ட 2 பில்லியன் கேலக்சிகள் இருக்கு. அப்போ எவ்வளவு உலகம் இருக்கும்? நம்மள மாதிரியே அங்கேயும் ஜீவராசிகள் வாழ்ந்திருந்தா நம்ம எப்படி ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவங்க வேற ஏதாவது ஜீவராசிகள் வேற ஏதாவது உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு தேடி வந்தா அப்படி தேடி வர்றவங்களுக்கு நம்ம பூமியில என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கற்பனையை வச்சு சூப்பரா எடுத்திருப்பாங்க. பட என்னவோ ஏலியன் கதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் அந்நியமா யோசிக்க வேண்டாம். அதுலயுமே நமக்கு பழக்கப்பட்ட மத பிரச்சனைகள், நமக்கு பழக்கப்பட்ட சீட்டிங் பார்ட்டி சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் இது எல்லாமே வரிசையா வரும். இந்த படத்துக்கு நான் கேரண்டி, நீங்க ஒரு 30-40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஒருத்தான ஒரு படம் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே வானவெளியில ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வருதுங்க. அதுல இருந்து ஒரு ஏலியன் கீழே இறங்குது. ஆனா அது பாக்குறதுக்கு நம்ம மனுஷனோட உடம்பு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. கழுத்துல மட்டும் ஒரு டாலரை போட்டுருக்கு, அதுதான் GPS கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு ரிமோட். அந்த கழுத்துல மாட்டி இருக்கிற ரிமோட் இருந்தாதான் இந்த ஏலியன் பூமியில எங்க இருக்கு அப்படிங்கறது இப்ப இறங்கி விட்டு போச்சு பாத்தீங்களா. ஒரு ஸ்பேஸ்ஷிப், அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு தெரியும். அந்த ஸ்பேஸ்ஷிப்ப கூப்பிடுறதுக்கு இந்த ரிமோட் தேவை. நம்ம படத்தோட ஹீரோவும் இந்த ஏலியன் தான். இறங்கனதும் அங்க ஒரு பெரிய சரக்கு ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க. அந்த ட்ரெயினையே ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருப்பான். உடம்புல ஒட்டு துணி இருக்காது. அதே சமயம் எதுக்க நல்லா முறுக்கு மீச வச்சுக்கிட்டு ஒரு ஆளு, ஆடு மாடு மேய்க்கிற ஆளுங்க, அவரு வந்துகிட்டு இருக்காரு. இவனை பார்த்ததுமே ஒரு பைத்தியம்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா கழுத்துல அப்படியே சூப்பரா மின்னிக்கிட்டு இருக்கிற அந்த டாலரை பார்த்ததும் கண்டிப்பா எக்கு தப்பா காசு தேரும். இவங்கிட்ட இருந்து அதை புடிங்கிட்டு போயிடலாமேனா அத்துட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். நம்ம ஹீரோவும் எதுவும் பேச தெரியாது, மனுஷ மொழியும் அதுக்கு தெரியாது. அதனால கத்தவும் முடியாது, ஹெல்ப் கேட்கவும் முடியாது, பின்னாடியே விரட்டி போயிட்டு இருக்கு. அப்படியுமே அந்த சரக்கு வண்டியில மேல ஏறிடுறான். ஆனாலும் நம்ம ஹீரோ விரதமாய் தெரியலங்க, பயங்கரமா விரட்டி போய்கிட்டேதான் இருக்கான். அந்த முறுக்கு மீசக்காரங்கிட்ட ஒரு ரேடியோ பெட்டி இருக்கும். இவன் பிடிச்சி இழுக்கும் போது அந்த பெட்டி இவங்க கிட்ட வந்துருது. பத்தாவதுக்கு இந்த பய மண்ணை அள்ளி நம்ம ஹீரோ கண்ணுல தூவிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது அந்த தம்மா துண்டு ரேடியோ போட்டி மட்டும் தான். தன்னோட ரிமோட்டை பறி கொடுத்துட்டா, அது கிடைக்கிற வரைக்கும் இனிமே நம்ம ஹீரோவால அவனோட சொந்த உலகத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் இந்தியால ஏதோ ஒரு மூலையில நடக்குதுங்க. அப்படி அங்க சீனை கட் பண்ணி அங்க இருந்து ஒரு 5000 கிலோமீட்டர் தூரத்துல இந்தியாலே இல்ல ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில ஹீரோயினா காமிக்கிறாங்க. என்னதான் வெளிநாடா இருந்தாலும் அங்கேயும் நம்ம இந்தியன் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம அமிதாப் பச்சன் நடிச்ச ஒரு படத்தை போட்டிருக்காங்க. அந்த படத்துக்கு டிக்கெட் வேணுமே பார்த்தா ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு, அதுவும் பிளாக்ல. இங்க ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கரெக்டா போய் அந்த டிக்கெட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குற அதே சமயம் இன்னொருத்தவன் எனக்கும் அந்த டிக்கெட்ட கொடுங்கன்னு வந்து நிக்கிறான். இருக்கிறதோ ஒரு டிக்கெட், கேக்குறதோ ரெண்டு பேர். இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறானுங்க. சரி டிக்கெட்டோட ரேட் எவ்வளவுடா அப்படின்னு பார்த்தா இந்தியன் மதிப்புல நெருக்கி 8000 ரூபாய்ங்கிறாங்க. அம்மா கொள்ள இல்ல, ஒரு டிக்கெட் ரேட் இவ்வளவு ரூபாவா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரேட்டை குறைக்க பாக்குறாங்க. இந்த பிளாக்ல டிக்கெட் விக்கிற மொட்டை காசு இருந்தா வாங்கு, இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படின்னு திட்டா. ஹீரோயின் பர்ஸ செக் பண்றாங்க, இந்த பயலும் பர்ஸ செக் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயின் கிட்ட இந்த டிக்கெட்டை வாங்குற ரேஞ்சுக்கு பணம் இல்ல. சரி சார் நீங்களே வாங்கிக்கங்க சார் அப்படின்னு இவங்க அப்படிங்க இருந்து கிளம்புறாங்க. அவன் இல்ல இல்ல நீங்களே வாங்கிக்கங்க அப்படின்னு அவனும் கிளம்புறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேருக்குமே அந்த டிக்கெட்டை வாங்குற ரேஞ்சுக்கு காசு இல்லைங்க. சரி என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நீங்களும் பணம் வச்சிருக்கீங்க, ரெண்டு பேர் பணத்தையும் சேர்த்து போட்டு நம்ம டிக்கெட்டை வாங்குவோம். இடைவெளி வரைக்கும் ஒரு ஆள் பார்ப்போம், இடைவெளிக்கு அப்புறம் இன்னொரு ஆள் பார்ப்போம், அட்லீஸ்ட் பாதி பாதி படமாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும்ல அப்படின்னு அந்த பய பேச ஹீரோயினும் சார் இன்னும் சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரோட பணத்தையும் சேர்த்து கொண்டு போறாங்க, அப்பயும் அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு பத்த மாட்டேங்குதுங்க, ஒரு 1000 ரூபாய் இடிக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல ஒரு ஆளு, ஒரு வயசான ஆளு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாப்ல, அவங்க கிட்டே போய் பிச்சை கேக்குறாங்க. அமிதாப் பச்சனோட பயங்கர ஃபேன் நானே, இந்த படத்தை பார்க்கலன்னா நான் எனத்தையும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன், தயவு செய்ய எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உதவுங்க, வேணும்னா என் வாட்ச கூட நீங்க வச்சுக்கங்க, நான் காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த வாட்ச வாங்கிக்கிறேன் அப்படின்னு பேசி பாக்குறாங்க. என்னமா சொல்ற, அதுதான் நானே போய் செக் பண்ணி பார்த்தேன், டிக்கெட் எல்லாம் இல்ல, சோல்ட் அவுட், ஹவுஸ்ஃபுல் போட்டானே அப்படின்னு அந்த பெருசு சொல்லுதுங்க. இல்ல பிளாக்ல இங்க ஒரு மொட்டை டிக்கெட் வித்துட்டு இருக்கான், அதனாலதான் ஐயா கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவரும் நம்ம ஊருக்காரர் போல, அப்படியா, இந்த ஒரு நிமிஷம் எவ்வளவு ரேட் அதிகமா விற்கிறான் பாரு பாவி பய, நான் போய் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு வேகமா போறாங்க. பிளாக்ல விக்கிற அந்த மொட்டை கிட்ட போய் ஏதோ பேசுறாங்க, காசை குடுக்குறாரு, டிக்கெட்டை வாங்குறாரு. ஆனா ஹீரோயினுக்கு அந்த டிக்கெட்டை கொண்டு போய் கொடுப்பாருன்னு பார்த்தா டிக்கெட்டை வாங்கிட்டு ஹாயா தியேட்டருக்குள்ள போக பாக்குறாரு. ஹீரோயின் போய் யோ என்னையா என் டிக்கெட்டை குடியா அப்படின்னு கேட்க, 8000 ரூபாய் டிக்கெட் ரேட்டு, முழுசா கொடுத்துட்டு வாங்கியிருக்கேன், காசு இருந்தா வந்து வாங்கிக்கோ, இல்லடா இடத்த காலி பண்ணுமா அப்படின்னு அந்த பெருசு பிளாக்ல வித்த அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள போக பார்க்க ஹீரோயின் காண்டாயிராங்க. பெருசு சாப்பிட்டு இருந்த அந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல அதையே புடுங்கி அவரோட கோட்ல ஃபுல்லா தடவி விட்டுருது. செக்யூரிட்டி விரட்டுறான், இந்த பையன் ஓடி போய் ஹீரோயிசம் காமிச்சு ஹீரோயின் அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. ஒரு சைக்கிள், அது கூட திருட்டு சைக்கிள் தான், அங்கிருந்து அவசரத்துக்கு ஏறி இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல அந்த சைக்கிளை போட்டு
போட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பிளாக் டிக்கெட் வாங்குற இடத்துல நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு உருவாகுது. சரி ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரு ஜக்கு, நான் இந்தியால இருந்து வரேன், நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேக்குறாங்க. ஜக்குவா அப்படின்னு ஒரு பேரா அப்படின்னு நக்கல் பண்றான். ஜெகத் ஜனனி அப்படிங்கறதா இவங்களோட முழு பேரு. ஜக்குன்னு ஷார்ட்டா கூப்பிடுவாங்களா. இவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா சர்ஃபராசா இவனோட பேரு. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவரா. இங்கதான் பாகிஸ்தானோட எம்பசி இந்த பாஸ்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா ஒரு ஆபீஸ்ல, அங்க பார்ட் டைம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா. இதை கேட்டது நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிரு. அவரோட மூஞ்சியே காட்டி கொடுத்துருது. ஏன் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவனா இருந்தா பேச கூட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுறாங்க அந்த பையன். அப்படியே ரெண்டு பேரும் அங்க இருந்து பிரியறாங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் விடதா தெரியலங்க. ஓடி போய் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்க ஒரு பாட்டா போடுறானுங்க, ஒரு 6 நிமிஷம் பாட்டு. அதுலயே ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகி, அதுலயும் குறிப்பா அந்த டிக்கெட்டை ஒரு பெருசு வாங்கிட்டு ஓடுவாரு பாத்தீங்களா, அந்த பெருசையும் அந்த பாட்டு முடியறதுக்குள்ள பாத்துருவாங்க. விரட்டி ஓடி அந்த பெருசை பிடிக்கிறாங்க. ஏதோ பண்ண போறா அடிக்க போறா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெருசை கொஞ்சுறாங்க. ஏன்னா இந்த பெருசு மட்டும் அங்க இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பார்த்து பழகி அது காமெடி ஆகி காதல் வரைக்கும் போயிருக்காது இல்ல, அதனால அந்த பெருசை கொஞ்சுறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்றோம். நம்ம ஹீரோயின் கம்ப்யூட்டர் போட்டியில இருந்து லைவா தன்னோட குடும்பத்து கூட பேசிட்டு இருக்காங்க. நான் லவ் பண்றேன், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோயினோட அப்பா பிஜேபி இருப்பார் நினைக்கிறேன், பயங்கர பக்தி. அவர் வீட்டுல இருக்கிற எல்லா ஐட்டத்திலயுமே ஒரு சாமியாரோட போட்டோ இருக்கும். குருஜிய அப்படி விழுந்து விழுந்து கும்புறாப்ல நம்ம ஹீரோயினோட அப்பா. இவ வேற காதலிக்கிறேன்னு சொல்றாளா, முத கேள்வியே எந்த மதத்தை சேர்ந்தவன் அவன், அவன் பேர் என்ன அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. சர்ஃபராஸ் அப்படின்னு அந்த பேரை சொன்னதுமே முஸ்லீம் பையனா அப்படின்னு மொதல் ஷாக். ஆமா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்கல மோஸ்ட்லி முஸ்லீம் தானே அப்படின்னு சொன்னதுமே, இது பாகிஸ்தான் பையனா அப்படின்னு அது ரெண்டாவது ஷாக். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், ஒழுங்கா வீடு வந்து சேரு அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க இருந்து அந்த லேப்டாப் எடுத்துட்டு அப்படியே இரு கற்பனையாத அப்படின்னு வெறி கொண்டு ஓடுறாருங்க. அப்படி அவர் லேப்டாப் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு நடுவுலயே ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணுல இருந்து இப்ப வளர்ந்து நிக்கிற வரைக்கும் அவளோட முக்கியமான காலகட்டத்துல அவளுக்கு தேவையான எல்லா விஷயத்திலயுமே நல்ல நாள் பார்த்தான் பண்ணுவாங்களா, நல்ல கடவுளை கும்பிட்டு தான் பண்ணுவாங்களா. ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு விதமான விதத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனுமாரோட சிலையை ஒர்க் அவுட் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பாங்க, கும்பிடுவாங்க. படிப்புக்குனா சரஸ்வதி, பணத்துக்குனா லட்சுமி அப்படின்னு விதவிதமா கும்பிட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த சிலையெல்லாம் ஒரு ரேட்டுக்கு வித்து தள்ளிட்டு இருக்கிறதும் இந்த மொட்டை சாமியார் தாங்க. இந்த சாமியாரோட மிகப்பெரிய பக்தன் அவர். ஓடி வந்து என் பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லுங்க அப்படின்னு லைவ் டெலிகாஸ்ட்ல லைவ் கால்ல அந்த பொண்ணு கிட்ட பேச வர்றாரு. அவரும் ஒரு நிமிஷம் இருமா, நான் எதுவா இருந்தாலும் அந்த கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுவேன், உன் பிரச்சனையை நான் இப்ப கடவுள்கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கூட பேசுறாரு. ஆ கடவுளே, ஓகே கடவுளே, சரி கடவுளே, நீங்க சொல்லி நான் தட்டி இருக்கேனா அப்படியே கடவுளே அப்படின்னு கடவுள் கிட்ட டெலிபோன்ல பேசுற மாதிரி போனே இல்லாம பேசிட்டு, எப்பா குழந்தை நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன், அந்த பயல நீ நம்பவே கூடாதா, ஒருவேளை அவன் கூட நீ கல்யாணம் பண்ணணும் டிசைட் பண்ணா கூட கல்யாணத்தனைக்கு அந்த பய ஓடி போயிருவான்னு கடவுளே சொல்றாரு அப்படின்னு அந்த பெருசு அந்த மொட்டை சொல்லுதுங்க. இதுக்கு மேலயும் இந்த கூத்த கேட்க வேண்டாம்னு டப்புன்னு லேப்டாப் முடிறான். அதே சமயம் நம்ம ஹீரோ அங்க வர்றாரு. யாரு? சர்ஃபராஸ் சொல்றாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு டப்புன்னு கேக்குறாங்க. இவனும் சரி என்ன திடீர்னு அப்படின்னு கேட்க, நாளைக்கே கல்யாணம் ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன ப்ரூஃப் பண்ண நினைக்கிறாங்க தெரியுமா, அந்த சாமியார் போலி சாமியார் கடவுள் கிட்ட பேசுறேன்னு சொல்றது போய், கடவுளே இந்த பையன் ஓடி போயிடுவான், இந்த பையன் கூட நீ கல்யாணம் வச்சுக்காத அப்படின்னு சொல்றது சுத்த போய். இதை ப்ரூஃப் பண்றதுக்கு அடுத்த நாளே கல்யாணம் பண்ணு முடிவு பண்றாங்க. அங்க சர்ச் தானே இருக்கும், அங்க ஒரு ஃபாதரியார் கிட்ட பேசி கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கு முகூர்த்த நாளோ என்னவங்க நிறைய கல்யாணம் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த குரூப் வரிசையா நிக்கிறது. இப்பதான் ஒரு பேரு கல்யாணம் ஆகி வெளியே போறாங்க, இன்னொரு பேரு கல்யாணம் ஆறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு மட்டும் தான் இருக்கா பையனை காணோம். அந்த பொண்ணு கையில ஒரு கூட உள்ள ஒரு பூனை. அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு ஃபாதரியார், சரி கையில இருக்கிற அந்த பூனையை கொஞ்சம் சேஃப்டியா வச்சுக்கங்களேன், ஒரு 10 நிமிஷம் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மணப்பெண் கொடுத்துட்டு போறாங்க. இவளும் ஹாய் புனக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அங்க ஒரு பைய வராங்க, கையில ஒரு லெட்டர் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஓடிடுறா. எதுவுமே பேசல, இவளும் அந்த லெட்டர் வாங்கி படிக்கிறா. நம்ம சர்ஃபராஸ் இருக்கான்ல, அவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கு போல இந்த லெட்டர். பேரு ஹீரோ ஒண்ணு போடல, அவன் கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயம் இல்ல, ரெண்டு குடும்பங்கள் கலக்கணும், எங்களோட கலாச்சாரம் எங்களோட நாடு எங்களோட பண்பாடு இது எல்லாமே உங்களோட ஒத்து போகாது, நம்ம கல்யாணம் பண்ணா நிம்மதியா இருக்க மாட்டோம், நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்காது, அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் என்ன நீ தொடர்பு கொள்ள எதுவுமே ட்ரை பண்ணாத, என் நம்பரை கூட டெலிட் பண்ணிடு, என்ன கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாத, இனிமே நான் உன்னையும் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு எழுதிருக்கீங்க. பிரேக்அப் லெட்டர் அதை படிச்சதையும் நம்ம ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறார். கடைசியில் அந்த மொட்டைச்சாமியார் அந்த போலிச்சாமியார் சொன்னது உண்மையான ஆயிடுச்சு. அப்படியே அந்த லெட்டர் அவங்க உட்காந்துருந்த அந்த சீட்லயே போட்டு இவரு கிளம்பி போறாங்க, ஒரு டாக்ஸில ஏறி போறாங்க, அவ்வளவுதாங்க. அப்படியே அங்க இருந்து போதுண்டா அந்த வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லிக்கு இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. ஒரு 6 மாசம் அந்த பழைய காதலையும் அந்த தோல்வியையும் நினைச்சு வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் ஆயிரணும், எப்படியாவது பேரும் புகழும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க, அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ இருக்கார்ல ஏலியனு, அவரு நிறைய பாம்ப்ளெட்ஸ் பிரிண்ட் அவுட் அடிச்சு அங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பிரிண்ட் அவுட்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, கடவுளை காணவில்லை அப்படின்னு சரஸ்வதி பிள்ளையாரு மித்த எல்லா கடவுளோட பேரையும் போட்டு கடவுளை காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்க, கண்டுபிடிச்சா நான் இந்த இடத்துல இருப்பேன், என்ன வந்து பாருங்க அப்படின்னு போஸ்டர் அடிச்சு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஆல்ரெடி ரிப்போர்ட்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, பத்திரிக்கைக்காரி, ஏதாவது ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை கிடைச்சா பெரியாலா எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவனை பார்த்ததுமே ஒரு நல்ல கதை கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காராங்க. என்னமா இப்படி எல்லாம் போட்டுருக்க அப்படின்னு கேட்டா, ஆமா கடவுள் என்ன பார்க்கவே வரமாட்டேங்கிறாரு, ஒளிஞ்சுக்கிறாரு, ஆனா நான் விடுற மாதிரி இல்ல, அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் சரி, எதுக்காக தலையில ஒரு ஹெல்மெட்டோட தெரியுறீங்க,
கடவுளை தேடுறீங்க சரி அதுக்கு இந்த ஹெல்மெட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படினு கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா நம்ம ஊர்ல இருக்கிற ஆட்டோ மஞ்சள் கலர்ல இருக்கும் ஏன் எல்லா ஆட்டோவும் மஞ்சள் கலர்ல இருக்கணும் அப்படினா தெருவுக்கு தெரு ரோட்டுக்கு ரோடு யாராவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு திரும்பி பாக்கும்போது மஞ்சள் கலர்ல ஹைலைட்டா தெரிஞ்சதுனா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அங்க ஒரு ஆட்டோ நிக்குதுன்னு தெரிஞ்சு ஓடி போய் ஆட்டோல ஏறுவோம் அதே மாதிரிதான் கடவுள் வாடத்துல தான இருப்பாரு இங்க லட்சாதி லட்சம் பேர் இருக்கும் அவர் பாக்கும்போது கரெக்ட்டா நான் தெரியணும்ல இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஹெல்மெட்ட போட்டுட்டு இருந்தோம்னா என்ன அவர் பார்க்கிறதுக்கு வசதியா இருக்கும் அதனாலதான் அப்படின்னு சிரிக்காம சொல்றோம் இதை கேட்டு நம்ம ஹீரோ எனக்கு சிரிப்பு வருது சரி சரி மறுபடியும் நிறைய போஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு கோயில ஹீரோவை கவனிக்கிறாங்க அங்க பாருங்க ஒரு செருப்பு எடுத்துட்டு வந்து கோயில ஏகப்பட்ட செருப்பு போடுறாங்க செருப்பை மாத்தி எடுத்துட்டு போறாங்க இல்ல திருடிட்டு போறானுங்க செருப்புக்கு ஒரு லாக்கரை கண்டுபிடிச்சிருக்கானா பாத்துக்கங்களேன் அந்த குத்து பந்தமா பண்றான் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ள போய் உண்டியலுக்குள்ள ஒரு குச்சியை வச்சு குத்தி பணத்தை திருடுறான் அதுலயும் சில்லறைய கணக்கா பார்த்து ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை உள்ளேயே போடுறான் அதை அந்த கோயில் பூசாரி பாத்துறாருங்க திருடுறான் திருடுறான் புடிங்க புடிங்க அப்படின்னு சத்தம் போறாரு ஹீரோக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சு போச்சு உடனே என்ன பண்றாரு பாருங்க ஒரு அனுமாரோட ஸ்டிக்கர் எடுத்து ஒரு பக்கத்துல அவரோட மூஞ்சில ஒட்டிடுறாரு இன்னொரு பக்கத்துலயும் ஒட்டிடுறாரு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி வந்து நம்ம ஹீரோ அப்படியே கண்ணத்துல அரைய பாப்பாங்க பட் அரைய மாட்டாங்க கைய ஓங்குவாங்க அரைய மாட்டாங்க என்னடா அப்படின்னா கண்ணத்துலதான் சாமி போட்டோ ஓட்டிருக்க அடிச்சா சாமி குத்தம் ஆயிடுமே அப்படின்னு யோசிக்கிறானுங்களா ஹீரோயின் ஐயோ எப்படி ஹீரோ பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டான் அவனை காப்பாத்துறமே அவங்களே ஓடி போய் யாருக்குமே தெரியாம அந்த உண்டியலுக்குள்ள தன்னோட பர்ச உள்ள போடுறாங்க அதுக்குள்ள இந்த பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம் என்ன தைரியம் இருந்தா உண்டியல இருந்து திருடுவேன் திருட்டு பயலே அப்படின்னு அந்த பூசாரி பிடிக்கிறாரு இல்ல இல்ல நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க என்னோட பர்ஸ் உள்ள விழுந்துருச்சு அதை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு என்ன நம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றாங்க சத்தியமா நம்புங்க என்னோட பர்ஸ் உள்ள விழுந்துருக்கு அதுல கூட 5000 ரூபாய் இருக்கும் நான் பொறுப்பு திறந்து பாருங்க அப்படின்னு சொல்ல பூசாரியும் திறந்து பாக்குறாங்க உள்ள பர்ஸ் கிடக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்கிற ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஹீரோயினோட ப்ரூஃப் உடனே அவங்க பர்ஸ் தான் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த பூசாரி எவ்வளவு விவரம் பாருங்க பர்ஸ் எடுத்தாச்சு பர்ஸ்ல இருக்கிற அந்த 5000 ரூபாவை மறுபடியும் உண்டியல்லையே போட்டுட்டு வெறும் பர்ஸா நம்ம ஹீரோயின் கொடுக்குறாரு என்ன அப்படின்னு கேட்டா உண்டியலுக்குள்ள விழுந்தது விழுந்ததுதான் அது ஆண்டவருக்கு சொந்தமாயிடுச்சு நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயினை விரட்டி விட்டுறாப்ல ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோயின் விசாரிச்சா நம்ம ஹீரோ சொல்ற கதையே வேறங்க கடவுளுக்கு உண்டியல காசு போட்டு ஏதாவது வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா வேணது கிடைக்கும் அப்படின்னு இங்க இருக்கிற யாரோ சொல்லிருக்காங்க அதை நம்பி இவனும் தன்னோட ரிமோட் காணாம போச்சு இல்லையா அந்த ரிமோட்டை கண்டுபிடிச்சு கொடு ஆண்டவா அப்படின்னு கேட்டு பணத்தை போட்டுருக்கான் ஆனா நம்ம கடவுள் காசை வாங்கிட்டு அந்த ரிமோட்டை கண்டுபிடிச்சு கொடுக்கல சோ சொன்னபடி வேலை நடக்கல அப்படின்னு சொன்னதுனால கொடுத்த அமௌண்ட்டை திருப்பி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் பணத்தை கொடுத்த பணத்தை கரெக்டா திரும்ப எடுத்துட்டு மீதி காசை அதனாலதான் மறுபடியும் உண்டியல்லையே போட்டுருக்கான் இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங் அதே சமயம் தான் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கையில 5 பைசா இல்ல எல்லாத்தையும் உண்டியலுக்கு நான் போட்டேன் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கேன் வா வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு கூப்பிடுறா அதை கேட்டதே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுங்க அவங்க கிட்ட இருக்கிற காசையே இவ கிட்ட கொடுக்குறான் என்னப்பா உண்டியல இருந்து எடுத்த காசை ஏன்ட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்டா ஆமா எனக்காக நீங்க வந்ததானே 5000 ரூபாய் இழந்துட்டீங்க வீட்டுக்கு போறதுக்கிட்ட உங்ககிட்ட காசு இல்ல இந்த அங்க பரவாயில்ல அப்படின்னு காசை கொடுக்குறாப்ல நம்ம ஏழு உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்டா காசு இல்லையா சரி எங்க பொதுவா தங்குவ அப்படின்னு பார்த்தா அங்க பக்கத்திலேயே ஏதோ ஒரு குளத்தோட படிக்கட்டு இருக்குமா அந்த படிக்கட்டுல தான் எப்பவுமே நான் உட்காந்துருப்பேன் ஆனா மழை பெய்யுற காலத்துல மட்டும் வெட்ட வழியில அந்த படிக்கட்டுல உட்காந்துட்டு இருந்தா ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஓபன்ல உட்காந்துட்டு இருந்தா மழையில நனைஞ்சிருவோம் சளி பிடிச்சிரும் அதனால அன்னைக்கு மட்டும் நான் ஒரு லாக்அப்ல போய் ஹாயா செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றேன் எது லாக்அப் என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டா ஆமா இந்த சிட்டில மட்டுமே 122 லாக்அப் இருக்கு தெரியுமா அதுல எதுல வேணாலும் நான் தங்குவேன் மழை காலத்துல அப்படின்னு சொல்றாப்ல லாக்அப் தான் தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில் அதத்தான் அவன் சொல்றான் என்னையா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற லாக்அப் குள்ள அசால்ட்டா போயிட்டு வரேன்னு சொல்றேன் என்ன ஹோட்டலா அதெல்லாம் வாய்ப்பே இல்ல நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ப மாட்டையா வா டெமோ காமிக்கிறேன்னு கூட்டு போறாங்க அங்க ரோட்டுக்கு மேல சுவத்துல எழுதி இருக்கு இங்க யாருமே உச்சா போக கூடாது சிறுநீர் கழிச்சீங்கன்னா புடிச்சு போயிருவோம் அப்படின்னு எழுதி இருக்கு ஆனா நம்ம ஹீரோ வம்புக்குனே அங்க போறான் அங்க போலீஸ் இருப்பாங்க அந்த போலீஸ பார்த்தே டாடா காமிச்சுட்டே உச்சா போறாங்க அதை நம்ம ஹீரோயின் பார்த்து என்ன குத்து பண்றான் பாருங்க அப்படின்னு ரசிச்சிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த போலீஸ் ஓடி வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க கரெக்டா அதே நேரம் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்திருக்கா பிக்கப் பண்றதுக்கு கார்ல இல்ல டூ வீலர்ல ஹீரோயின் பார்த்துட்டு உடனே டூ வீலர் அப்படின்னு ஹீரோவை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு போலீஸ்காரன் போறான்ல பின்னாடியே இவளும் போறாங்க உள்ள போய் பார்த்தா லாக்அப்ல இருக்கான் ஹா என்ன டாடா சொல்றான் அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட பார்த்து அந்த லாக்அப்ல ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவரை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உங்க அப்ப வீடா இஷ்டத்துக்கு வந்து பாப்பேன் அப்படின்ற அப்படின்னு கேட்டதுமே டப்புனு ஒரு அமௌண்ட் எடுத்து நிட்டுறான் ஏன் காசு கொடுத்தா விட்டு நினைக்கிறியா தப்பு பண்றவங்க மட்டும்தான் லாக்கருக்குள்ள போகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் எடுத்து நிப்பாட்டுறான் என்ன லஞ்சம் கொடுக்க பாக்குறியா அப்படின்னு கேட்க நீங்க தானே சார் சொன்னீங்க தப்பு பண்ணாதான் உள்ள விடுவீங்கன்னு அதுக்கு தான் தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்ல புடிச்சு உள்ள போட்டுறேன் பாரு அப்படின்னு மிரட்டுறாரு அதுதான் சார் எனக்கு வேணும்னு இவ கேட்க சரி அரை மணி நேரம் டைம் அதுக்குள்ள பேசிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏட்டையா ஹீரோயினா உள்ள விட்டுறாரு உள்ள போய் நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட ஸ்டோரியை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு டிவி ரிப்போர்ட்டர் உன் கதை எனக்கு சரின்னு பட்டதுன்னா மக்களுக்கு உன் கதை பிடிக்கும்னு நான் நினைச்சேன்னா கண்டிப்பா உன் கதையை டிவியில டெலிகாஸ்ட் பண்ணுவேன் யாருக்கு தெரியும் நீ ஏதோ ஒன்னு தேடிக்கிட்டு இருக்கியே அது கூட உனக்கு கிடைக்கலாம் உன் முழு கதையும் சொல்றியா அப்படின்னு கேக்குறான் இவனும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் சரி சொல்றேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான் உங்க பேர் என்ன அப்படின்னு முதல் அவ கேக்குறான் எனக்கு பேரு இல்லைங்கிற பேரே இல்லையா சரி என்ன தொழில் பண்றீங்க அப்படின்னு கேட்டா இவன் ஒரு ஆராய்ச்சியாளரா அதுவும் வானவியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாளரா அதெல்லாம் கேட்டது இவ சிரிக்கிறான் என்ன நம்ப மாட்டீங்களா உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சரி சரி நீ சொல்றத கரெக்ட் நினைச்சுப்போம் அடுத்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் என்னோட உலகம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச உலகம் இந்த பூமி தான் எனக்கு ஒன்னும் பெருசா பிடிக்கல ஏன்னா இங்க இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு நிமிஷம் இங்க வான்னு ஜன்னல் வழியா ஒரு இடத்த காமிக்கிறார். வானத்துல நைட்ல சின்னதா ஒரு ஒளி தெரியுமா, அதுதான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்துதான் எங்கள மாதிரியே வேற ஜீவராசிகள் வேற எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பேஸ் வழியா வந்ததா சொல்றாரு. இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே கேட்டவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க, ஒருவேளை பைத்தியமோ நினைக்கிறாங்க. நான் இங்க வந்து இறங்கினது ஒரு முறுக்கு மீசக்காரன் என் கிட்ட இருந்த என்னோட ரிமோட்டை திருடிட்டு போயிட்டான். அது இல்லாம என்னோட மக்களுக்கு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சிக்னல் கொடுக்க முடியாது. சிக்னல் இல்லாம அந்த ஸ்பேஸ்ஷிப் என்ன எங்க இருக்கேன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு என்ன பிக்கப் பண்றதுக்காக இங்க வந்து இறங்கவும் முடியாது. என்னால இந்த உலகத்தை விட்டு என்னோட சொந்த உலகத்துக்கு போகவும் முடியாது. கிட்டத்தட்ட நடைபெண மாதிரியே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸா சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சீரியஸ் ஆயிடறாங்க. ஐயோ ஒரு பைத்திய கிட்ட மாட்டிக்கிட்டோம், இங்க இருந்து கிளம்பணும், என்ன விடுங்க நான் வெளியே போறேன், சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போடுறேன். ஆனா காசு வாங்கி உள்ள விட்டு அந்த ஏட்டு அங்க இல்லங்க, இன்னொரு போலீஸ்காரன் தான் இருக்கா. இது என்ன உங்க அப்ப வீடா, இஷ்டத்துக்கு உள்ள வருவ இஷ்டத்துக்கு வெளியே போவேன், அங்கேயே கடறி அப்படின்னு திட்டிடுறாரு அவர். அதெல்லாம் முடியாது, ஒரு ஏட்டு அங்க இருப்பார்ல அந்த ஏட்ட கூப்பிடுங்க, அவர் வந்தாருன்னா என்ன விட்டுருவாரு அப்படின்னு கொஞ்சம் சட்டம் பேச டப்புன்னு வந்து அடிக்க வராப்ல அந்த போலீஸ். ஏட்டு வந்தா விட்டுருவாரா, ஏட்டனா உங்க அண்ணனா, உள்ளே கடறி அப்படின்னு திட்டிட்டு போயிடறாப்ல அந்த போலீஸ். இப்ப ஹீரோ எனக்கு வேற வழி இல்ல, உள்ள ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டமே அப்படின்னு அவங்களும் வருத்தப்படுறாங்க. அவங்க மூஞ்சியை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஈஸியா கெஸ் பண்ணிடுறா, என்ன என்ன நம்ப மாட்டேங்கிற இல்ல, நான் ஒரு ஏலியன் மத்த உலகத்துல இருந்து வந்திருக்கேன் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற இல்ல, எங்க உலகம் மாதிரி உங்க உலகம் அவ்வளவு ஈஸி இல்ல, எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே நாளாயி போச்சு, ஒரு வார்த்தைக்கு நாலு அர்த்தம் இருக்கு உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நாலு அர்த்தம் இருக்குல்ல. இப்ப யாராவது புரளி பேசிட்டு இருக்கும் போது ஓ அப்படியா அப்படின்னு கேப்பாங்க, அதே இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அண்ணன் பார்த்து ஓ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆச்சரியத்தோட ஓன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏதாவது கெட்ட செய்தியை கேட்டீங்கன்னா ஓ அவர் இறந்துட்டாரா அப்படின்னு ஒரு கெட்ட செய்திக்கு ஓ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏதாவது கோபத்துல என்னடா அப்படின்னு கோபத்துக்கும் ஓங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்படி ஓ அப்படிங்கிற வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு நானும் உங்களை மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் ஒரு கேள்வி கேக்குறாங்க, என்ன விளையாடுறியா நீ ஏலியன்ங்கற, எங்களோட மொழி உனக்கு தெரியாது, எப்படி நீ அதை கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டா, இங்க வந்து இறங்கி இந்த மொழியை கத்துக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்காப்ல நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி மொத்த ஹிந்தியையுமே கத்துக்கிட்டாரா அவர். அதை கேட்டதுமே இவங்க சிரிக்கிறாங்க, மொத்த ஹிந்தியையும் கத்துக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சா, என்ன விளையாடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் எங்களுக்கு ஒரு பவர் இருக்கும், ஒரு மொழியை கத்துக்கிறோம்னா அந்த மொழி தெரிஞ்ச ஒருத்தவங்களோட கையை மட்டும் நான் அப்படி கணச்சாப்ல புடிச்சுக்கிட்டா போதும், அவங்க கிட்ட இருக்கிற அந்த மொழி திறன் எல்லாமே எங்களுக்கும் இருந்துரும், எங்களால அந்த மாதிரி டேட்டாவை மொழியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உன் கை என்ன யூஎஸ்பி கேபிளா, சார்ஜ் ஏத்திக்கலாம், டேட்டா ஏத்திக்கலாம், என்ன விளையாடுறியா அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம ஹீரோ. உடனே நம்ம ஹீரோ அவனோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்ஸே இல்லாம ஒரு ரேடியோ பெட்டியோட வருவான் இல்லையா, என்ன பண்றது அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டு இருப்பான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நிறைய பேர் டிரெஸ் போட்டுட்டு போவாங்க, இவன் மட்டும் டிரெஸ் போடாம இருக்கானே, அப்ப சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாதிரியே நமக்கும் டிரெஸ் வேணும்னு பாக்குறான். அங்க ஒரு டான்சிங் கார் இருக்கும், அவங்க அந்த கார் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கும், நமக்கு என்ன அர்த்தம்ன்றது புரிஞ்சுக்க முடியுது, அந்த ஏலியனுக்கு இதெல்லாம் புரியாது இல்லையா, அதனால அவன் அதை டான்சிங் காரன் தான் சொல்லுவான். ரெண்டு பேர் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்க அவங்க வச்சிருந்த அந்த டிரெஸ் ஆட்டையை போட்டு இவன் வந்துடுறாங்க, அங்க இருந்து டிரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். ஆனா இவன் அந்த டிரெஸ் போட்டு வரத நிறைய பேர் பார்த்து சிரிக்கிறான், எதுக்குடா அப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு இவனுக்கு ஒன்னும் புரியப்படலங்க. அங்க இருக்கிற சுத்தி முத்தி இருக்கிற ஆட்களை பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வித்தியாசம் புரியும். ஆண்கள் ஒரு மாதிரியா டிரெஸ் போடுவாங்க, பெண்கள் ஒரு மாதிரியா டிரெஸ் போடுவாங்க, அதுலயுமே சண்டை போடும் போது ஒரு மாதிரியா டிரெஸ், சமைக்கும் போது ஒரு மாதிரியா டிரெஸ், வெளியே போகும்போது ஒரு மாதிரியா டிரெஸ், இப்படி அவங்களோட கலாச்சாரத்தை நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் ஆம்பளைங்க போற டிரெஸ் மட்டும் தான் நான் எடுத்து போட்டுப்பேன். அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கும் போது ஒரு டிராக்டர் என்ன ஏறிடுச்சு, அப்படியே அங்க மயங்கி விழுந்துட்டு பாத்துக்கங்களேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிளாஷ்பேக், ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துறான், ஆக்சிடென்ட் பண்ணாலும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. அங்க நம்ம ஹீரோ ஏலியன் அவங்களுக்கு தெரியாது, இங்க பாக்குற எல்லா பொருளுமே அவனுக்கு வித்தியாசமா தெரியுது, எல்லாத்தையுமே நோண்டி நோண்டி பாக்க டாக்டர் என்ன நினைக்கிறாரு, இவனுக்கு அடிபட்டதுல அவனுக்கு மனப்பிரம நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு, அவனை நல்லபடியா பாத்துக்கோ, நாளாக நாளாக அவனுக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாருங்க. இவரும் அந்த பையனுக்கு எதை தொடலாம் எதை தொடக்கூடாது, எதை பார்க்கலாம் எதை பார்க்க கூடாதுன்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாரு. அங்க இருக்கிற ஒன்னு ரெண்டு பொண்ணுங்க கிட்ட அவங்களோட கையை போய் பிடிக்கிறான், இன்னொரு பக்கத்துல போய் அங்க இருக்கிற பொண்ணுங்க கையும் பிடிக்கிறான், பஞ்சாயத்து ஆகி போதுங்க. இப்படி ஓடி போய் பொண்ணுங்களோட கையா பிடிக்கிறானே, ஒருவேளை இவனுக்கு பொண்ணுதான் வேணுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஆள் என்ன பண்றாரு, இவனை கூட்டு போய் ஒரு உபச்சார விடுதிக்கு போறாரு. அங்க ஒரு பொண்ணுக்கு காசை கொடுத்து நைட்டு ஃபுல்லா இவன் என்ன வேணா கேக்குறானோ எல்லாத்தையும் பண்ணி கொடுமா, சத்த மட்டும் போடாதமா, அடிக்க மட்டும் செஞ்சிடாதமா, இந்த பையன் நிறைய பொம்பளை கிட்ட அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு போறாருங்க. இவனும் போய் உட்காருவான், அந்த பொண்ணோட கையை நீட்டு சொல்லி கையை அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க. கையை பிடிக்கிறதுக்காக தாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் நம்ம ஹீரோ, ஏன் நான் சேர்ந்தாப்ல கையை பிடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற அந்த மொழி தெரிஞ்ச மொழி எல்லாத்தையுமே இவன் கிரகிச்சு ஏத்திக்கணும். அதுக்கு ஒரு 6 மணி நேரம் பிடிக்கும் போல 6 மணி நேரம் இதே மாதிரி அந்த பொண்ணு கையை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல மயங்கியே விழுந்துருங்க, தூங்கி இருந்துங்க. அப்புறம் இவன் மேட்டர் எல்லாம் கத்துக்கிட்டு ஓடி வந்து காப்பாத்தின இவரை பார்த்து, ஹிந்தி மொழியிலேயே இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, என்கிட்ட ரிமோட் மாதிரி ஒன்னு இருந்துச்சு, அந்த ரிமோட்டை ஒரு முறுக்கு மீசக்காரன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு அவரை கூட்டு போய் எல்லாத்தையுமே அவருக்கு புரியுற மாதிரி ஹிந்தி மொழியிலேயே பேசுறாப்ல. உடனே அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்றாப்ல, இங்க காணாம போயிருக்கு, 10th ஓடிக்கிட்டு இருந்த சரக்கு வண்டியில ஏறி போயிருக்கான், அது ஒரு விலைமதிப்பில்லாத பொருளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற டெல்லியில சிட்டியில வச்சுதான் அந்த பொருளை விற்க முடியும், சோ டெல்லிக்கு போ, அங்க போய் தேடிப்பாரு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்ப இவன் டெல்லிக்கு வந்துடுறாங்க. கையில கால விழுந்து ஏகப்பட்ட இடத்துல தேடி பாக்குறான், போலீஸ் கிட்ட சொல்லி பாக்குறான், போலீஸ் என்ன சொல்லுது, எப்பே ஏற்பட்ட ஊரு டெல்லி, எவ்வளவு கோடி பேர் இங்க வாழ்றான், இங்க போய் தம்மா தூண்டு ரிமோட்ட காரணம்னு என்கிட்ட வந்து கேக்குற, அதையும் தாண்டி வேணும்னா போ, அந்த அருக்கு பாரு ஆண்டவர், அந்த ஆண்டவர்கிட்ட போய் கேளு, அவர் மனசு வச்சாருன்னா உனக்கு கிடைக்கணும் போலீஸ் சொல்லி அனுப்ப. நம்ம ஹீரோ இப்போ ஆண்டவரை தேடி போறான், எல்லா பேரும் ஆண்டவரே ஆண்டவரே கடவுளே கடவுளே அப்படின்னு
கோயில் கோயிலா கும்பிடுறாங்க. கோயில்ல மூலத்துக்குள்ள அங்க இருக்கிற அந்த சிலை இருக்கு இல்லையா, அதைத்தான் பார்த்து எல்லாரும் கும்பிடுறாங்க அப்படிங்கறத இவனும் புரிஞ்சுக்கிறான். அதனால என்ன பண்றானா, அங்க பக்கத்துல ஒரு கடையில சின்னதா ஒரு சிலை இருக்கும், சைஸ் தான் வித்தியாசம். அதனால அந்த கடைக்காரன் போய் இந்த சிலை ஆண்டவரா இவரை கும்பிட்டா கேட்டது கிடைக்குமா அப்படின்னு கேட்க, விக்கிற அந்த பயலும் ஆமாமா கண்டிப்பா என்ன கேட்டாலும் கிடைக்கும் சொல்லிட்டு காசுக்கு வித்துறாங்க. இவனும் கொண்டு போய் வச்சுட்டு ரிமோட்டை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு கையை நிட்டுறான். ஏதோ ஆண்டவர் இருந்தாப்பா ரிமோட்னு கையில கொடுக்குற மாதிரி ஒன்னும் கொடுக்க காணும். உடனே போய் அந்த கடைக்காரர் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. என்னையா ஏமாத்திரையா, என்ன கேட்டாலும் கடவுள் கொடுக்கணும்ல, நீ கடவுளையே விலைக்கு விக்கிற இல்ல, அந்த கடவுள் கிட்ட நான் கேட்டது கிடைக்கல, அப்போ நீ வித்த இந்த கடவுள் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒருவேளை பேட்டரி ஏற்றி போடாம கொடுத்துட்டியோ அப்படின்னு விசாரிக்கிறான். எது கடவுளுக்கே பேட்டரியா, சரி பய கொஞ்சம் வீக் லூஸ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் இல்லப்பா இந்த தம்மா தூண்டு பொம்மையை கும்பிட்டேலாம் எதுவும் நடக்காது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு அமௌண்ட்டுக்கு வித்துறாங்க. இதை கொண்டு போ வரிசையில நெல்லு, வரிசையில எல்லார்கிட்டையும் முண்டி அடிச்சு போய் கடைசியா ஒரு சாமி எல்லாரும் கும்பிடுவாங்க, அந்த சாமி கிட்ட இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் கொடுத்து கும்பிடு, அந்த கடவுள் தான் உனக்கு பார்த்து செய்யணும், இந்த சாதாரண பொம்மை உனக்கு எதுவும் செய்யாதுன்னு சொல்ல இவனும் ஓடி போய் கஷ்டப்பட்டு முன்னேறி போய் அந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து கடவுள் கிட்ட ரிமோட்டை கொடுன்னு கையை நிட்டுறான். கையில எதுவும் கிடைக்கல. என்ன ரிமோட் கிடைக்கல பூசாரி, என்ன ஏமாத்துறீங்களா, கடவுள் என்ன ஏமாத்துறாரு, நான் கேட்டது கிடைக்கல அப்படி இப்படின்னு பிரச்சனையை கூப்பிட்ட அங்க இருந்த பூசாரிகள் எல்லாம் அவனை அடிச்சு வெட்டிறானுங்க. வெளியே வரான், ஏகப்பட்ட செருப்பு இருக்கு, இவனோட செருப்பை காணும். அதே சமயம் அங்க இன்னொருத்தவன் இஷ்டத்துக்கு ஒரு செருப்பை போட்டு போறான். என்னடா அது, யாரோட செருப்பையை போட்டு போறன்னு கேட்க, ஆமா உன் செருப்பை காணும்ல, அப்ப இங்க இருக்கிற எந்த செருப்பை வேணாலும் நீ போட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அங்க சின்னதா ஒரு சிலை இருக்கும், அங்க முனியர்கள் பயன்படுத்தாங்க பாத்தீங்களா, சாமிக்குன்னு ஒரு செருப்பு வச்சிருப்பாங்க, அதையே எடுத்துட்டு வராரு நம்ம ஹீரோ. போலீஸுக்கு போறான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான். யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறானா, கடவுள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான். எதுக்குடா கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டா, பணமோ சரி காசு கொடுத்துருக்கேன், பூஜை நடத்திருக்கேன், ஆனாலுமே கேட்டது கிடைக்கலன்னு போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டு அவர் காண்டாயி பல ஆறுனு வராரு. என்ன விளையாடுறியா, கிறுக்கு பிடிச்சு போச்சா அப்படின்னு திட்டுறாரு அந்த போலீஸ்கார். யாரா நீ, உன் பேரன்டா, எந்த ஊர் காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தா அவங்க கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கும். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு டான்சிங் கார்ல இருந்து ஆட்டைய போட்ட பர்ஸ். அந்த பர்ஸுக்குள்ள டாக்டர் டிசோசான சம்திங் ஒரு கிறிஸ்டினோட பேர் எழுதி இருக்கும். அத பார்த்ததுமே, யோ உனக்கு அறிவு இருக்கா, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன், நீ போய் கோயில்ல கும்பிட்டேனா என்ன கிடைக்கும், உன் கடவுள உன்னோட சர்ச்சில் போய் பார்த்து கையில கால விழுந்து கேட்டா தானையா கேட்டது கிடைக்கும், சம்பந்தமே இல்லாம கோயில போய் இன்னொரு கடவுள்கிட்ட போய் கேக்குற, போ போய் சர்ச்சில் போய் பாரு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே நம்ம ஹீரோ ஒரு கோயில்ல எப்படி பூஜை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தேங்காய் ஊதுவத்தி வாழைப்பழம் சூடோன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க பூசாரி யார பாதிரி யார போய் பூசாரி நினைச்சுக்கிட்டு அவருக்கு காசையும் காணிக்கையும் கொடுத்து சர்ச்சுக்குள்ள போய் தேங்காய் உடைக்க போறா. சுத்தி இருக்கிற ஆட்கள் ஒரு மாதிரியா பாக்குறாங்க இவனை, இந்த பாவிய சிலுவிலையே தேறையணும் அப்படி இப்படின்னு பேசி இவனை வெட்டி விட்டுறாங்க. அப்புறம் ஒருவேளை முஸ்லீம் கடவுள்கிட்ட கும்பிட்டா கேட்டது கிடைக்குமோ சொல்லிட்டு அங்கேயும் போறாங்க. ஆனா இங்க ஒரு தப்பு பண்ணிடுறான், சர்ச்சில் பொதுவா எப்படி சாமி கும்பிடுவாங்க, இந்து மதத்துல இருக்கிற மாதிரி தேங்காய் பூ வாழைப்பழம் இப்படி எல்லாம் வைக்காம அவங்களோட சடங்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த ஒயினை தான் இது இயேசுவின் ரத்தம் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையுமே பருக சொல்லுவாங்க. கரெக்டா, அதை எல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண போறான். ஆனா இந்த தடவை ஒரு மசூதிக்குள்ள போயிடுறான், கையில சரக்கு பாட்டில் ஒயின் அதை எடுத்துட்டு, அது ஒரு மசூதிக்குள்ளே போனா அவங்க சும்மா இருப்பாங்களா, விரட்டி விட ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சவன் பொழைச்சவனு தெரிச்சு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சடங்கு இருக்கு, கடவுளை கும்புற விதமும் மாறுது அப்படிங்கறத இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு அவன் சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி போய் ஒரு பஸ்ல ஏறுவான். அங்க ஒரு விதவை பெண் இருப்பாங்க, ரொம்பவே சோகமா இருக்காங்க. அவங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கையை பிடிச்சு அவங்க சோகத்துக்கான காரணத்தை என்னன்னு தெரிஞ்சுக்க பார்த்தேன். அவ்வளவுதாங்க, சுத்தி இருந்த ஆட்கள் எல்லாம் ஏண்டா ஒரு விதவை பொண்ணு அவளோட கையை பிடிச்சு இருக்கிற, உனக்கெல்லாம் புத்தி இல்ல அப்படின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு பஸ்ல இருந்து கீழே இறங்கி இங்கிட்டு போவா. இங்கேயும் ஒரு பொண்ணு வெள்ளை கலர்ல டிரஸ் போட்டுருக்காங்க. உடனே அந்த பொண்ணு கிட்ட ஓடி போய், உன் புருஷன் செத்து போயிட்டானா, விதவை ஆயிட்டியா, ஐம் சாரி அப்படின்னு துக்கம் விசாரிக்கிறாங்க. ஏன்னா வெள்ளை கலர்ல தான் இவங்களும் டிரஸ் போட்டுருக்காங்க. ஆனா இவங்க போட்டிருக்கிற ஸ்டைல்லயே நமக்கு தெரியுது இவங்க ஒரு கல்யாண பொண்ணு சர்ச்சில் கல்யாணம் பண்ண போறாங்க. ஆனா அந்த பைய ஏலியன் பையதானே, அவனுக்கு வெள்ளை கலர் டிரஸ் போட்டா விதவை அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் பேச்சு கொடுத்து அடி வாங்குறாங்க. போடு இப்படி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கடைசியா தான் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சடங்கு இருக்கு, ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிறான். இங்க பிறக்கிற எல்லாருக்குமே மதம் இருக்கு அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும், ஒவ்வொரு குழந்தையா தூக்கி பாக்குறான். ஒரு டாக்டர் பார்த்து, டே என்னடா பண்ற அப்படின்னு பார்த்தா, இல்ல லேபிள் இருக்கா அப்படின்னு பாக்குறேங்கிற. என்னடா லேபிள் அப்படின்னு அவர் கேக்குறாரு. ரிலிஜியஸ் லேபிள், மதத்தை லேபிள் மாதிரி குத்தி ஆண்டவர் படைச்சிருக்காரா நான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஜாதி சடங்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த குழந்தை ஹிந்து குழந்தையா முஸ்லீம் குழந்தையா இல்ல கிறிஸ்டின் குழந்தையா நான் தெரிஞ்சுக்கணும். அதான் லேபிள் லீபிள் ஏதாவது ஒட்டியிருக்கான்னு பாக்குறேன். உன்னத்தையும் காணுமே, இது எந்த மதத்தோட குழந்தைன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப அப்ரஹானியா அந்த டாக்டரை பார்த்து கேட்க, அவ்வளவுதாங்க மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடு, இன்னொரு பஸ்ல ஏறு, அங்க போய் உட்காந்து அங்க ஒரு புத்த பிச்சு இருக்காரு. அவர் ஒரு வித்தியாசமான மதம், என்ன எவ்வளவு கஷ்டம், என்னையா உலகத்தை படைச்சு வச்சிருக்கீங்க, மதத்தை படைச்சு வச்சிருக்கீங்க, எவ்வளவு குழம்பு போயிட்டேன் தெரியுமா. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல ஒரு குளம் இருந்தது, படிக்கட்டு இருந்தது, அங்க போய் உட்காந்த. ஏகப்பட்ட கடவுள் இருக்கு, ஏகப்பட்ட சடங்கு இருக்கு, என்கிட்ட ரிமோட்டை காணோம் தொலைஞ்சு போச்சு, யார்கிட்ட போய் கேட்டா கிடைக்கும், எதுக்கு தொல்ல, எல்லா கடவுள்கிட்டயும் கேட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு கடவுளா கும்பிட்டு ஒவ்வொரு கடவுள்கிட்டயுமே போராடி கியூல நின்னு ரிமோட்டை கொடு ரிமோட்டை கொடுன்னு கேட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எவ்வளவோ சடங்குகள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டா ஆனாலுமே அவனுக்கு அந்த ரிமோட் கிடைக்கவே இல்லைங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிச்சிடறான், வெக்ஸ் ஆயிடுறான். உங்க எல்லாரையும் நம்புனேன், ஒரு கடவுள் ரெண்டு கடவுள் இல்ல, பாக்குற இடம் ஃபுல்லா கடவுள், எல்லா கடவுளையும் கும்பிட்டு
கும்பிட்டேன், ஆனா எல்லாருமே கைவிட்டீங்க இல்ல. ஏன் கும்பிட்டா கேட்டது கிடைக்கணும் சொல்றாங்க, ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வெக்ஸ் ஆகி அழுகவே செஞ்சாங்க. ஒருவேளை கடவுள் காணாம போயிருப்பாரோ, நம்ம தான் தேவையில்லாம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சந்தேகம் வருது. அதனால கடவுளை காணவில்லை அப்படின்னு போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்க. யாராவது கடவுளை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா அவர்கிட்ட ரிமோட்ட கூடிய நம்ம கேட்கலாம் அப்படின்னு மொதல் கடவுளை தேடுவோம், அதுக்கப்புறம் ரிமோட்ட தேடுவோம் முடிவு பண்ணிடுற. அப்படித்தான் கடவுளை தேடி போயிட்டு இருக்கும் போது சிவனா பாத்துறான், சிவனா ஃபாலோ பண்ணிட்டே போறான். சிவன் ஒரு பாத்ரூம்ல போய் உச்சா போறாங்க, போய் பாத்ரூமோட கதவை மூடிட்டு சிவனா லாக் பண்றாப்ல நம்ம ஹீரோ. ஏய் என்னடா புத்தி கித்தி கெட்டு போச்சா, எதுக்குடா கதவை மூடுற அப்படின்னு சிவன் கேக்குறாரு. பக்கத்துல ஏதோ ஒரு நாடக மேடை, அங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடிய ஆளு உச்சா போற இடத்துல நம்ம ஹீரோ பிடிச்சிடறான். ஒழுங்காய ரிமோட்ட கொடு, இல்லைன்னா வாங்கின பணத்தை கொடு அப்படின்னு கடவுளையே லாக் பண்ணிடறாரு. அங்க இருந்து ஓடு, எப்பவுமே கடவுளுக்கும் மதத்துக்கும் கோயிலுக்கும் பயந்து ஏதாவது தப்பு பண்ணி நம்ம ஹீரோ தான் ஓடுவான். ஆனா இங்க அந்த கடவுளே நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து ஓடுற. ஓடி போய் அங்க ஒரு பெரிய மத கூட்டம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். ஒரு சாமியாரு நிறைய பக்தர்களுக்கு போதனை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துக்குள்ள சிவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல. அங்கதான் அந்த போலி சாமியார் மொட்டை சாமியார் எல்லா வேறையும் பார்த்து சிவனை கும்பிடுங்க, எல்லாம் நல்லது நடக்கும்னு பேசிட்டு இருக்காரு. பம்பம் போலியா பம்பம் போலியா அப்படின்னு கும்பிட்டு இருக்காப்ல. அப்போ அங்க ஒரு கிரீன் கலர்ல அப்படியே மின்ற மாதிரி ஒரு கல்லுங்க, அது அப்படியே தரையில இருந்து மேல வருது. அந்த ரேஞ்சுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க அந்த கிரீன் கலர் கல்லுக்கு. அதை நம்ம ஹீரோ பாத்துறான். பார்த்ததும் அப்பா ஆண்டவா கடைசியா என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, கேட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னு வேகமா ஓடி வராங்க. ஆனா செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறான். மொட்டசாமி என்னையா பிரச்சனை வாயான்னு கூப்பிடுறாரு. ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஓடுறான். அந்த ரிமோட் எடுக்கிறதுக்கு போறேன், இரு ஒரு நிமிஷம் இங்க வா வா. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டா சிவன் வாழ்க சக்தி வாழ்க அப்படின்னு கத்துறாப்ல நம்ம ஹீரோ. அவரோட மகிமையோ மகிமை அப்படிங்கிற, ஆமா ஆமா எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், ரொம்ப நாளா காணாம போச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன், என்னோட ரிமோட் இங்கே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட் எடுக்க போறாங்க. ஏ ரிமோட் தான் அப்படின்னு சொல்ல, டேய் அது ஓ ரிமோட்டா, என்னடா பைத்திய கிட்டே முடிச்சு போச்சா அப்படின்னு அந்த மொட்டை கேக்குறாருங்க. ஆமா இந்த ரிமோட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சிவனையே பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணேன், இவன் தான் இந்த ரிமோட் இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்தாரு, நான் என் ரிமோட் எடுக்க போறேன்னு எடுக்க போறாங்க. ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. அங்க இருந்து செக்யூரிட்டி ஆளாக்க அவனை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ வீசிட்டு போயிடறான். ஹீரோக்கு பயங்கர கோவங்க இந்த இடத்துல, ஏன்னா கடவுளை ஆல்மோஸ்ட் வெறுக்கிற ஸ்டேஜுக்கு போனா. ஆனா எப்படியோ சிவனை பாத்துறான், சிவன் அந்த ரிமோட்ட கண்டுபிடிச்சு கொடுத்துறாரு. அதை எடுக்க போற நேரமா பார்த்து அங்க இருந்த செக்யூரிட்டி இவனை ஆளாக்கா தூக்கிட்டு கொண்டு போய் எங்கேயோ வீசிட்டு போறானுங்க. இதுக்கப்புறம் கடவுள் மேல இன்னும் பயங்கர கோவம் வந்துருச்சுங்க. அதனாலயே அவன் போட்டுட்டு இருந்த அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட எல்லா செயின் டாலர்ஸ் லோட்டு லோஸுக்கு எல்லாத்தையுமே வீசி எரிஞ்சிடறாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் கரெக்டா இந்த இடத்துல வந்து முடியும் போது நம்ம ஹீரோயின் இந்த கதையெல்லாம் கேட்டு இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா கதை அழகா போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். தன்னோட விசிட்டிங் கார்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு என்னோட நம்பர் இருக்கு, ஒருவேளை நீங்க டிவி இன்டர்வியூ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேனா, டிவியில ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனா என்ன ரீச் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க போயிடறாங்க. நல்ல வேலைங்க, லஞ்சம் வாங்கின அந்த சேட்டு வந்ததுனால சாரி அந்த ஏட்டு வந்ததுனால ஹீரோ என்ன வெளியே விட்டுறானுங்க, வெளியே வந்துடும். ஆனா என்ன நினைச்சாலும் தெரியலங்க, ஏதோ ஒரு நினைப்பு ஏதோ ஒரு உறுத்தல் திரும்பி வந்து நம்ம ஹீரோவையும் பெயில் எடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டு வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா, உன்னால ஒரு பொண்ணோட கைய பிடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆறு மணி நேரத்துல தெரிஞ்சுக்க முடியுமா, அவங்களோட மனசுல ஓடிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே உன்னால புரிஞ்சுக்க முடியுமா, அப்படி இப்படின்னு அவளோட டவுட் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருக்கா. அந்நேரம் பார்த்து அங்க ஒரு வயசானவர் வராருங்க. ஓடி வந்து என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஒரு 10,000 டெபாசிட் கட்டணும், 9,500 என்கிட்ட இருக்கு, ஒரு 500 என்கிட்ட இல்ல, நீங்க தான் கொடுத்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஒரு 500 பிச்சை போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெரியவர். நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்ல, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே அந்த பெரியவர் நம்ம ஹீரோ கைய பிடிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்காரு, உங்க அட்ரஸ் கொடுங்க, கண்டிப்பா நீங்க கொடுத்திருந்த 500 நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன், கொரியர் அனுப்புவேன், என்ன நம்புங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வீடு இல்ல அட்ரஸும் இல்ல, இந்தாங்க காசை வச்சுக்கங்க அப்படின்னு காசை கொடுக்குறாப்லங்க. பெரியவரும் அங்க இருந்து போறாரு. அப்படி போறவர ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிக்க சொல்லிட்டு மறுபடியும் பாக்கெட்டுக்குள்ள இருந்து காசு எடுக்கிறார், ஒரு 100 எடுக்கிறார். அதான் அந்த பெரியவர்கிட்ட கொடுக்குறான், எதுக்கு இந்த 100? அதான் எனக்கு 500 கொடுத்துட்டீங்களே அப்படின்னு அந்த பெரியவரை கேட்க, டிப்ஸ் கொடுக்க வேண்டாமா, அதுக்கு தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே அவர் நம்ம ஹீரோவை வாழ்த்திட்டு போறாருங்க. இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ சொன்ன எல்லாமே போய் உன்னால கைய புடிச்சு பார்த்து அவங்களோட மனசுல என்ன ஓடுதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. உன்னால மைண்ட ரீட் பண்ண முடியாது, போய் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இவங்க இருக்கிற இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கிற ஏரியா, இந்த சுத்த வட்டாரத்துல ஹாஸ்பிட்டலே இல்ல, நல்லா ஏமாந்துட்டியா, மைண்ட ரீட் பண்ண போறானா மைண்ட மண்ணாங்கட்டி அப்படின்னு திட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோ இல்ல அது எனக்கும் தெரியும், ஆக்சுவலா அவர் பிச்சை கேட்டது அவங்க பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்றதுக்காக இல்ல, அவங்க பொண்டாட்டிய ஒரு 5-star ஹோட்டல்ல டின்னருக்காக இந்த பெரியவர் கூட்டு போனாரு, அது அந்த பொண்டாட்டியோட 75th பிறந்த நாளா, அதனாலதான் சிறப்பா கொண்டாடணுமே அப்படின்னு அவங்களோட அந்த பென்ஷன் பணம் வரும்ல அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாச செலவுல சேர்த்து ரெடி பண்ணி ட்ரீட் கொடுக்கணும்ன்றதுக்காக பொண்டாட்டிய கூட்டு போனாரு. அங்க அந்த பொண்டாட்டிக்காரி ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறாங்க. பட்ஜெட்டை விட கொஞ்சம் காசு கூடி போச்சு, 9,500 தான் இவர்கிட்ட இருக்கு, அதுக்குள்ள சாப்பிடணும்னு வந்திருக்காங்க. பொண்டாட்டி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 5-star ஹோட்டல் இல்லையா எல்லாமே ரேட்டு கூட தான், 500 எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, பில்லு 10,000 கொடுத்துறாங்க, அவர்கிட்ட 9,500 தான் இருக்கு, அசிங்கமா போயிடும் காசு இல்லைன்னு சொன்னா. அதனால பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்துட்டாப்ல நம்ம ஹீரோ. யாரு அந்த பெரியவர், யாருக்கும் தெரியாம ஓடி வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் பிச்சை கேட்டுட்டு இருக்காரு. ஹோட்டல்ல 9,500 சாப்பிட்டோம், 500 இடிக்குது, காசு கொடுங்கன்னு கேட்டா யாராவது பிச்சை போடுவாங்களா, மாட்டாங்க இல்லையா, அதனால போய் சொல்லி கேட்டிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, டே பெரிய ஆள்ரா நீ, பேசாம நீ கதை எழுத போகலாம், எவ்வளவு அழகா கதை சொல்ற, நம்புற மாதிரியே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன நான் சொல்றது நம்ப மாட்டீங்களா, இனிமே உங்க இஷ்டம் அது, அதுக்கு மேல உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. யாரு நம்ம ஹீரோ போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா போயான்னு தெரிஞ்சுக்கிட்டா வசதியா இருக்குமேனு யோசிச்சுட்டு அந்த பெரியவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போறாரு. அங்க அந்த அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ 500 ரூபாய் கொடுத்திருப்பார்ல, அதை எடுத்து வச்சுட்டு 10,000 ரூபாவா கொடுக்குறாரு. சோ பில்லுக்கு காசு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ போற தாத்தாவை கூப்பிட்டு ஒரு 100 ரூபாய் டிப்ஸ் வச்சுக்கங்கன்னு கொடுத்துருப்பாப்ல. அந்த 100 ரூபாவை தான் பொண்டாடியிட கொடுத்துட்டு இந்த 100 ரூபாவை இவருக்கு டிப்ஸா கொடு அப்படின்னு சப்ளை பண்றவர் சப்ளையருக்கு டிப்ஸா கொடுக்க சொல்றாங்க. அவங்களும் 100 ரூபாய் டிப்ஸ் பண்ண அவ்வளவு சந்தோஷம் அந்த புருஷன் கொண்டாடி. இத பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாங்க. ஐயோ, அவன் சொன்ன எல்லாமே அப்ப உண்மையா? அவன் உண்மையிலே ஒரு ஏலியனா? அவனால மத்தவங்களோட கைய புடிச்சு அவங்க மைண்ட்ல ஓடுறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அவனை பாத்துருமேனு தெரிச்சு ஓடுறாங்க. அப்பதான் ஒரு ஞாபகம் வரும், அவன் ஒரு போஸ்டர் அடிச்சு கொடுத்திருந்தா இல்லையா, கடவுளை காணவில்லை, கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்து பாருங்கன்னு. அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு அந்த படிக்கட்டுல போய் பாக்குறா. பார்த்தா அவன் அங்க இருக்காங்க. என்ன, நான் சொன்னது நடந்துச்சா அப்படின்னு அசால்ட்டா கேக்குறான். ஆமாங்கிறாங்க. நீ சொன்னதெல்லாம் உண்மையா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, தங்குறதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு இருக்க, பேசாம என் வீட்லயே தங்குன்னு தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கே கூட்டு வந்துறாங்க. அங்கதான் தங்கிட்டு இருக்கா அப்படி நம்ம ஹீரோ. இங்க நம்ம ஹீரோ இவன் தேடிட்டு இருக்கிற அந்த ரிமோட் கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு மொட்டச்சாமியா இருக்கிட்ட தான் அந்த ரிமோட் மாட்டிட்டு இருக்கு. அதை எப்படியாவது வாங்கணும், எப்படி வாங்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற லேண்ட்லைன் நம்பருக்கு நம்ம ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வருது. ஹலோ, பல்பீர் சிங் இருக்காரா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கால் பண்றாங்க. ஹீரோயின், ஐயா ராங் நம்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஆனா மறுபடியும் கால் வருது. பல்பீர் சிங் இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. யோ, எத்தனை தடவையா கால் பண்ணுவேன், அதான் ராங் நம்பர் சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி பாக்குறாங்க. இல்லவே இல்ல, இந்த நம்பர்ல நான் நிறைய தடவை பேசிருக்கேன் அப்படின்னு அந்த சைட்ல போன்ல பேசிட்டு இருக்கிற ஆளு சொல்றாங்க. ஹீரோயின் போனை கட் பண்ணி விட்டுறாங்க. மறுபடியும் போன் வருது. காண்டாரா ஹீரோயின் இந்த தடவை போன் அட்டன் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பல்பீர் சிங் இருக்காரா அப்படின்னு கேக்க ஹீரோயின் ராங் நம்பர் இந்த தடவை சொல்லல. சாரி சார், கொஞ்சம் லேட்டா கால் பண்ணிட்டீங்க. பல்பீர் சிங் இன்னைக்கு காலையில தான் செத்து போனாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. செத்து போயிட்டாரு, வந்து பாக்குறா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்துக்கங்க சரியா அப்படின்னு போனை கட் பண்ணி விட்டுறாங்க. ராங் நம்பர் ஒன்னுக்கு ரெண்டு தடவை ஹீரோயின் சொன்னா கேட்டாதானே. ராங் நம்பருக்கு போன் பண்ணி திரும்ப திரும்ப அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா காண்டாவாங்களா இல்லையா? அதை நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஏலியன் பாக்குறாங்க. இதை பார்த்தது நம்ம ஹீரோக்கு இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. ஒரு மேட்டர் என்ன இவன் புரிஞ்சுக்கிறான்னா, அந்த மொட்டச்சாமியாரு எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஆமா ஆண்டவரே சரிங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசிட்டு மக்களுக்கு போதனையை சொல்லி கொடுப்பா, அவங்களோட பிரச்சனைக்கு நல்ல பரிகாரத்தை சொல்லி கொடுப்பா. நம்ம ஹீரோ அந்த ரிமோட் கூட தன்னோட ரிமோட் தான் அப்படின்னு அன்னைக்கு ஸ்டேஜ்ல சண்டை போடுவான்ல, அப்பயே அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஆண்டவர்கிட்ட டயல் பண்ணி பேசுவார். இந்த ரிமோட் அவனோட தானா அப்படின்னு கேப்பா. ஆண்டவர் இல்ல அப்படின்னு சொன்னதும் அப்படி ஆண்டவரே சரி ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து, இது உன்னோட ரிமோட் இல்லையாப்பா, நீ வேற இடத்துல போய் தேடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அதையும் இதையும் கூட்டி கழிச்சு பார்த்து அப்போ அந்த மொட்டச்சாமியாரு ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காருல ஆண்டவர்னு, அது ராங் நம்பரா தான் இருக்கணும். அவரும் சும்மா சும்மா ஒரே ராங் நம்பருக்கு போன் பண்ணி அதை கொடு இதை கொடு, இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம், அந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு அந்த மொட்டச்சாமியை ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கணும். அதனால அந்த காலை ரிசீவ் பண்ண அந்த தப்பான ஆளு என்னடா இப்படி கால் பண்ணி டார்ச்சர் பண்றானேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் பண்ணாங்க பாத்தீங்களா, டார்ச்சர்ல அந்த ஆளு செத்தே போயிட்டான் அப்படின்னு அந்த மாதிரி கேட்கறதுக்கு தப்பு தப்பா பண்ணி விடுறது. ரிமோட்டை கேட்டா கொடுக்கறது இல்ல, பரிகாரம் கேட்டா தப்பு தப்பா பரிகாரத்தை சொல்றது. இந்த மாதிரி தான் அந்த மொட்டச்சாமி கிட்ட கடவுள்ன்ற பேர்ல யாரோ ஒரு ராங் நம்பருக்கு கால் போகுது, அவன் அந்த மொட்டசாமி கிட்ட தப்பி தப்பா பரிகாரத்தை சொல்றான். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் கிட்டயும் அந்த மொட்டசாமியாரு தப்பு தப்பா பரிகாரத்தையும் தப்பு தப்பான விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குது, மொத்தத்துல அது ஒரு ராங் நம்பர் அப்படின்னு நம்ம ஏலியன் மூளைக்கு அவருக்கு புரிய வருதுங்க. ஆக்சுவலா ஒரே வார்த்தையில அவன் ஒரு போலிச்சாமியார்னு நமக்கு புரியுது, ஆனா அவனுக்கு போலிச்சாமியாங்கிற கான்செப்டே ரொம்ப புதுசு. அதனால இப்ப வந்து அந்த ராங் நம்பரை பார்த்துட்டு ஒருவேளை அந்த மொட்டச்சாமியாரு ராங் நம்பர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. ஹீரோயின் இவனோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு அப்படின்னு சொல்ல வரல, ஏன்னா இவனோட திங்கிங்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால இவன் போக்குக்கே நம்மளும் போலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் தன்னோட டிவி ஆபீஸுக்கு போறாங்க. அங்க மேனேஜர் இருப்பார்ல, அவரை போய் பார்த்து பேசி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் கேரக்டர்ல ஒருத்தர் இருக்கான், அவனையும் அந்த மொட்டசாமியா இருக்காருல்ல அவனையும் ஒரு விவாத மேடைக்கு கூப்பிடுவோம், ரெண்டு பேரையும் விவாதம் பண்ண வைப்போம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும், நமக்கும் நம்ம டிஆர்பியை ஏத்திக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்றா. ஆனா அவன் ஒத்துக்கலங்க. என்ன நம்ப வேண்டாம், ஒரு தடவை அவங்ககிட்ட நீங்க பேசி பாருங்களேன், கண்டிப்பா அவனோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, சரி ஒரு விவாத மேடை ஒரு ப்ரோக்ராம் நல்லா பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து என்னன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா விவாத மேடைக்கு அவரை வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவாரா என்ன? அப்போ ஒரு கதையை உருவாக்கணும், ஒரு கதை ஓட்டத்தை உருவாக்கணும், மக்களே அந்த விவாதத்தை நடத்துற ரேஞ்சுக்கு அந்த ஆள் மேல பிரஷர் போடணும், அதுக்கு ஏதாவது ஒரு திரைக்கதை எழுதணும்னு ஹீரோயின் முடிவு பண்றாரு. ஏற்கனவே நம்ம மேனேஜருக்கும் அந்த மொட்டச்சாமிக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கும், அதனால இந்த பைத்தியத்தை வச்சு அவனுக்கு ஒரு பாடத்தை போட்டலாம் அப்படின்னு இந்த மேனேஜர் முடிவு பண்ணிருப்பாப்ல. அடுத்த நாள் மொட்டச்சாமியாரு எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆண்டவா சொல்லுங்க, ஆண்டவா ஆமா ஆண்டவா ஆமா ஆண்டவா இதான் பரிகாரமா, நான் மக்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஆண்டவா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாப்ல. ஆண்டவர் கூட ஒரு பெரியவர் ஏதோ ஒரு குறைய சொல்ல அந்த குறைய தீக்கிறதுக்கு இங்கிருந்து 500 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி போய் அங்க ஒரு கோயில் இருக்குமா, அந்த கோயில மூணு தடவை சுத்தி மண்சோறு சாப்பிடணுமா, இதை ஒரு பரிகாரமா அங்க இருக்கிற ஒரு பெரியவருக்கு சொல்லிட்டு இருக்காப்ல நம்ம மொட்டச்சாமியார். அப்ப நம்ம ஹீரோ இல்ல தப்பு அப்படிங்கிற என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ராங் நம்பர், நீங்க கடவுள் கூட பேசுறேன்னு சொல்லிட்டு வேறையோ ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்கீங்க, ராங் நம்பரை டயல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துற. இவங்க பேசிட்டு இருக்கிற அந்த மேட்டரை நம்ம ஹீரோயினோட கூட வேலை பாக்குற ஒருத்தவன் வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க பேசிட்டு இருக்கிறது ஆண்டவர் கூடவே இல்ல, கடவுள்
கூடவே இல்ல. அது ஏதோ ஒரு fake கடவுள், ஒரு போலி கடவுள் கூட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தன் கடவுள்ன்ற பேர்ல உங்ககிட்ட wrong நம்பர்ல பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு என்னனமோ பேசிட்டு இருக்கா அப்படி நம்ம ஹீரோ. ஏய் என்னடாடா சொல்ல வர, புரியற மாதிரி சொல்றா அப்படின்னு அந்த மொட்டச்சாமி கேக்க. இருங்கய்யா நான் எக்ஸ்பிளைன் பண்றேயா, நம்ம எல்லாம் கடவுளின் பிள்ளைகள் தானே அப்படின்னு கேக்குற. அதுக்கு அந்த மொட்டை ஆமா அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு அப்பா அவங்களோட பிள்ளைக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லுவாரா? அதை விட்டுவிட்டு இங்க இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போங்க, அங்க ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில ஒரு 3 தடவை சுத்தி வாங்க, சாப்பாடையும் மண்ணையும் பிரட்டி போட்டு சாப்பிடுங்க, அப்பதான் நீங்க வேண்டது கிடைக்கும், அப்பதான் உங்க பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு பாயிண்ட பிடிக்கிறாப்ல நம்ம ஹீரோ. நம்ம அந்த கடவுளோட பிள்ளைங்க அப்படின்னா ஒரு தகப்பனா பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உடனே சொல்யூஷன் தான் அவர் சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலா அங்க போ இங்க போன்னு சொல்றாருன்னா அப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு ராங் நம்பர் கூட. ஏன்னா நான் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படின்னு கேட்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அது டிவியில டெலிகாஸ்ட் ஆகி பயங்கரமா சக்க போடு போடுது. இவனை இன்டர்வியூ பண்ண வச்சு நல்லா நம்ம மொட்டசாமியா அசிங்கப்படுத்துறாங்க. உடனே மொட்டை சும்மா இருக்குமா, அது ஏதாவது பதில் பேசணும்ல. அதனால மொட்டசாமி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தேவையே இல்லாம நம்ம இந்து மதத்துல இருக்கிற சடங்குகளை தப்பு தப்பா பேசுறான் இவன். இவன் கண்டிப்பா ஒரு முஸ்லீமா தான் இருக்கணும், இல்ல ஒரு கிறிஸ்டியனா தான் இருக்கணும். இது இன்னொரு மதம் நம்ம மதத்தின் மேல நடத்துற ஒரு போர் அப்படி இப்படின்னு பேசி மக்களை அவன் பக்கம் திருப்புறாருங்க, இழுக்கிறாருங்க. உடனே அடுத்த நாள் நம்ம ஹீரோ இன்னொரு பிளான போடுறா. பட் அவனுக்கு முன்னாடியே ஒரு முஸ்லீம் பொண்ணு வராங்க, அப்புறம் வெள்ளை கலர் துணியை சுத்தினாப்ல ஒருத்தவர் வராரு, அதுக்கப்புறம் ஒரு சிங் மாதிரி ஒருத்தர் வராரு, அப்புறம் ஒரு ஃபாதர் யார் வராருங்க. அவங்களுக்கு பின்னாடிதான் நம்ம ஹீரோ வரா. அவனை பார்த்ததுமே ஏதோ பஞ்சாயத்து நடக்க போதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மொட்டச்சாமியாரோட செக்யூரிட்டிஸ் ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா ஒருத்தவன் வேண்டாங்கிறான். ஏன்னா கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம ஏதாவது தப்புனா ரெக்கார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுற. மொட்டை இப்ப என்னடா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் என்ன மதம் அப்படின்னு நீங்க டிவியில இன்டர்வியூ கொடுத்தீங்கல்ல, இன்னொரு மதத்துல இருந்துகிட்டு தான் இப்படி தப்பு தப்பா பேசுறான் வைக்கிறான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேக்குறான். நான் வேற மதத்தை தான் சேர்ந்தவன்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மொட்டை, ஆண்டவட்ட கேட்டேன் அவர் தான் சொன்னாருங்கிற. அப்படியா, சரி இப்போ நீங்க 4 பேர் நிக்கிறாங்க, நீங்க உங்க கடவுளுக்கு கால் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க இவங்க 4 பேரும் எந்தெந்த மதம் சேர்ந்தவங்கன்னு அப்படின்னு கேக்குற. உடனே மொட்டை காண்டாயிராருங்க. இதுக்கு எதுக்கு அந்த ஆண்டவரை போய் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நானே சொல்லிடுவேன்டா அப்படிங்கிறாரு. அப்படியா எங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்க, இந்த பக்கத்துல இருந்து மொத ஆளு ஹிந்து, அதுக்கப்புறம் கிறிஸ்டின், அதுக்கப்புறம் சீக்கு, அப்புறம் அந்த வேசிய சுத்தனாப்ல இருக்காரு பாத்தீங்களா அவரு ஜெயின் மதத்தை சேர்ந்தவர், அப்புறம் கடைசியா ஒரு பொண்ணு இருக்கா பாத்தியா அவ கண்டிப்பா ஓ மதத்தை சேர்ந்தவரா தான் இருக்கணும், நீ ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்றாப்ல நம்ம மொட்டச்சாமியாரு. இவன் சிரிக்கிறான். இந்து சாமியார் ஒருத்தர் பாருல, அவரை பார்த்து யோ சாமி நீ சொல்லு நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்க, இல்லங்கய்யா நான் ஒரு சீக்க மதகுரு, சீக் மதகுரு அப்படின்னு சொல்றாப்ல. அடுத்து பாதிரியார் வேஷத்துல இருக்கிறது நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறாப்ல, சீக்க மதத்துல இருக்க வேண்டிய ஆளு நான் ஒரு ஜெயின் அப்படிங்கிறாரு, ஜெயின் மதத்தை சேர்ந்தவரா. அப்புறம் வேசிய சுத்தனாப்ல இருக்காரு பாத்தீங்களா அவர் கூட ஜெயின் மதத்தை சேர்ந்தவர் நம்ம தப்பா நினைச்சிட்டோம், ஆக்சுவலா அவர் தான் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவரா. அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் பொண்ணு இருப்பா பாத்தீங்களா அவ தன்னோட பர்தாவை கலட்டினா, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் இந்து மதத்தை சேர்ந்தவங்க. இப்ப எல்லா பேரும் நம்ம மொட்டையை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏண்டா நான் எல்லா பேரோட யூனிஃபார்ம் அவங்க போட்டுக்கிட்டு இருந்த அந்த டிரெஸ் மட்டும் தான் மாத்தி விட்டேன், மதம் அப்படிங்கிறது அவங்க போடுற உடுப்புல தான் இருக்கே ஒளிய உடம்புல இல்ல அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அது டெலிகாஸ்ட் ஆகி இன்னும் படு பயங்கரமா சக்க போடு போடுதுங்க. இப்போ விவாதம் மேடைக்கு நம்ம மொட்டை போக வேண்டிய நிலைமை இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த பக்கத்துல நம்ம ஹீரோக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு இல்லையா, அவரு போன் பண்ணி நம்ம ஹீரோவை பேசுறாரு, எப்படியோ கண்டுபிடிச்சு பேசுறாருங்க. ஏய் தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லடா, உங்ககிட்ட இருந்த அந்த ரிமோட் ஆட்டைய போட்டிருந்தா பத்தியா ஒரு மீசக்காரன், அவனை நான் புடிச்சிட்டேன், டெல்லிக்கு அவனை கூட்டு வரேன், அவனை வச்சு அந்த ரிமோட் உன்னோடதுதான் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு பேசுறாரு. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் டிவியில டெலிகாஸ்ட் ஆகுது, டிவியில நம்ம ஹீரோட மூஞ்சி வந்துருச்சு, அங்க டிவி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோட கேஸுக்கு ஒரு நல்ல சாட்சி என்கிட்ட இருக்கு, ஹீரோ கிட்ட நான் பேசணும் அப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஸ்டேஷனுக்கே வர வச்சு இவங்க கூட பேச விட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அந்த டிவி ஸ்டேஷன் காரன். இப்ப பேசினாரு இல்லையா, அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அந்த மீசக்காரன் தான் இவங்கிட்ட இருந்த அந்த ரிமோட்டை புடிங்கிட்டு டெல்லிக்கு கொண்டு போய் யார்ட்டையாவது விக்கலாமான்னு பாத்துருக்காரு. அதுல அந்த மொட்டச்சாமி பாத்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்து அதை கல்லு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே இதை வச்சு புலப் பண்ணலாமே அப்படின்னு வாங்கியிருக்காப்ல. நல்ல சரக்குல அந்த மீசக்காரன் இதெல்லாம் புலரி தள்ளி இருக்கான், புலம்பி தள்ளி இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற அந்த மனுஷன் போன் பண்ணி இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கான். இந்த மேட்டர் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இவனுக்கே மேட்டர் புரியுது. ஆக இந்த ரிமோட் கடவுள் கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு அந்த சாமியார் சொன்னது போய். நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒருவேளை ராங் நம்பருக்கு டயல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் ஒரு திருடங்கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கிட்டு ஆண்டவர் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ராங் நம்பர் கிடையாது, ராங் கடவுள் கிடையாது, ராங் சாமியாரு. அந்த மொட்டச்சாமி ஒரு போலி சாமி அப்படிங்கறத இப்பதாங்க நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயினும் ஆமா எனக்கு இதெல்லாம் தெரியும், ஆனா நீ உன் போக்குக்கு போய் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்றாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் அபார்ட்மெண்ட்ல உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவில் ஒரு பஞ்சாயத்துங்க, நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல காதல் வந்துரு. அந்த காதலை எப்படி வெட்ட சொல்றது அப்படின்னு தாங்கிக்கிட்டு இருக்கு. ஐ லவ் யூன்னு சொல்ல முடியாம ஐ லவ் யூ ஜக்கு அப்படின்னு எழுதி ஒரு விசிட்டிங் கார்டோட பின்னாடி எழுதி அவளோட விசிட்டிங் கார்டோட ஒரு விசிட்டிங் கார்டாத வச்சு மொத்தமா நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. ஐ லவ் யூன்னு சொல்லாம எழுதி கொடுக்கணும்னு பாக்குறாங்க. ஏதோ ஒரு கேம் விளையாண்டுட்டு இதுல இருக்கிற கார்டை படிச்சு பாருங்க பிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஐ லவ் யூ கார்டு வந்துருமோ அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பான். அதுல ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். கையை பிடிக்கும் போதுதான் அப்படியே அவ மனசுல ஓடிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஃபாரின்ல ஒரு பாகிஸ்தான்
வெளிநாட்டு பையனை லவ் பண்ணது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ற ஸ்டேஜுக்கு அவங்க போனது, கல்யாணம் தன்னைக்கு நடந்த குளறுபடி, அவன் கல்யாணத்துக்கு வராம ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போனதுன்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அந்த மொட்டைச்சாமி கூட ஹீரோயின் கூட பேசுவார் பாத்தீங்களா லைவ் கால்ல, அது கூட இவனுக்கு வந்து போதுங்க. அந்த சீனெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோக்கு கண் கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் காதலிச்சு அந்த பொண்ணு இப்போ இன்னொரு ஆளை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. பாகிஸ்தான் நாட்டு பையன் தான், இப்போ அவங்க காதலோ பிரேக்அப் ஆயிடுச்சுதான், ஆனாலுமே இவனுக்கு அதே நினைப்பாதாங்க. எங்கேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஐ லவ் யூ எழுதிருப்பான் பாத்தீங்களா ஒரு கார்டு, அந்த கார்டையே நசுக்கிட்டு இருக்கா, தூக்கி வீசல சுருட்டி வச்சுக்கிட்டு. அதே சமயம் எதுக்கு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த மீசக்காரன் இழுத்துட்டு வந்திருக்காப்ல நம்ம ஆளு. அதே சமயம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பாம் வெடிக்குதுங்க, ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு பாம் வச்சிருக்காங்க. அந்த வெடி விபத்துல சம்பந்தப்பட்ட அந்த மீசக்காரன் சம்பவ இடத்திலே செத்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்காக ஒருத்தவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை கூட்டு வந்தாருல, அந்த மனுஷனும் நடந்த அந்த வெடி விபத்துல செத்து போயிரு. அவர் செருப்பு தான் மிச்சம். இந்த கொடூரத்தெல்லாம் பார்த்து அப்படியே கண்கலங்கி போறாருங்க அவர். அப்புறம் ஹீரோயினை பார்த்து, நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கல ஒரு டிவி ஷோ பண்ணலாம்னு, அந்த மொட்டை ரெடினா நானும் ரெடி, விவாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மொட்டையும் ரெடியா தான் இருக்கான். அந்த டிவி ஷோ ஆரம்பமாகுது. அந்த ரிமோட் ஒன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை அங்க அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. இத பாருங்க மக்களே, இது அந்த ஆண்டவரே எனக்கு பரிசா கொடுத்தது, அவரோட கழுத்துல இருந்த கழுத்தை அலங்கரிச்ச விலை மதிப்பே இல்லாத ஒரு நெக்லஸ், கடவுள் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு நான் சொல்றேன். ஆனா இவன் என்ன சொல்றான், இது அவனோடது அப்படிங்கிற. அந்த ஆண்டவர் சொல்றத நீங்க நம்ப போறீங்களா, இந்த பைத்தியக்காரன் சொல்றத நம்ப போறீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அந்த சாமியார். நாட்டுல எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க, தங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு கிடக்காங்க, இப்படி எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களுக்கு துணையா இருக்கிறது அந்த ஆண்டவன் மட்டும்தான். அந்த ஆண்டவனே இல்ல, ஆண்டவனையே ராங் நம்பர் நீ சொல்ற, இது எதையுமே என்னால ஏத்துக்க முடியாது, உன்னை தோல் உரிச்சு காமிக்க போறேன் அப்படி இப்படின்னு சாமியார் பேசிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் கேட்டது நம்ம ஹீரோ, நீ சொல்றது உண்மைதான், நிறைய பேர் சாப்பாடு இல்லாம கிடக்காங்க, தங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு கிடக்காங்க, இவங்க எல்லாருக்கும் உங்க கடவுள் வெறும் ஆறுதல் மட்டும்தான் சொல்லுவாரா, ஏன் அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டாரா, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருத்துவமும் அவர் பண்ணி கொடுக்க மாட்டாரா, ஆறுதல் மட்டும் சொல்றதுக்கு எதுக்காக கடவுள் அப்படின்னு கேட்கிறார். எல்லா பேரும் ஆச்சரியத்தோட இவன் கேட்கிற கேள்வி சரிதானே அப்படின்னு யோசிக்கிறார். பிரகண்டாவாதமா பேசாதரா அப்படின்னு மொட்டை திட்டுறாருங்க. எங்க கடவுளை எங்க மதத்தை இழிவுபடுத்துற அப்படின்னு லைட்டா மத சாயத்தை பூச பாக்குற. அப்பயும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லங்க, வா மதத்துக்கு வரையா நானும் வரேன், கடவுளை நம்புங்கிற எந்த கடவுளை நான் நம்ப, இந்து கடவுளையா முஸ்லீம் கடவுளையா கிறிஸ்டின் கடவுளையா, இது எல்லாம் நீங்க உருவாக்குன கடவுள். கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா இருக்கா, ஏதோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து இந்த அண்ட சராசரங்கள் எல்லாத்தையுமே, இந்த கேலக்சி இந்த கேலக்சியில இருக்கிற இந்த உலகங்கள் கோள்கள் அது இதுன்னு எல்லாத்தையுமே யாரோ ஒரு சக்தி ஏதோ ஒண்ணு இயக்கிட்டு இருக்கு, அதை நான் நம்புறேன், அந்த கடவுளை நான் நம்புறேன். ஆனா நீங்க உருவாக்குன இந்த போலி கடவுளை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த போலி கடவுள்களை எதிர்த்து கேள்வி கேட்பேன், அடிச்சு நொறுக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அதுல இருந்து ஒரு பாயிண்ட் புடிச்சுக்கிறாரு அந்த மொட்டை, என்னது எங்க கடவுள எங்க கோயில இடிப்பியா, அது வரைக்கும் எங்க கை சும்மா இருக்குமா, எங்க கடவுளை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மொட்டை சொன்னதுமே, ஓஹோ கோடிக்கணக்கான உலகம் இருக்கு, கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கு, மிகப்பெரிய பால்வெளி அண்டம் இருக்கு, இது எல்லாத்தையும் உருவாக்கின அந்த கடவுளை நீ காப்பாத்த போறியா, அற்ப பதறே அப்படின்னு திட்டாப்ல நம்ம ஹீரோ. இது மட்டுமா, நீ சொன்ன எவ்வளவோ பொய்கள்ல ஒரு பொய் தான் நம்ம ஹீரோயினோட காதலையே கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்றான். அதான் அந்த ஆள் புடிச்சுக்கிறாங்க, வா அந்த பாயிண்ட்க்கு வா, என்ன சொல்ல வர, நான் தான் கடவுள்கிட்ட பேசினேன், அந்த பையன் கல்யாணத்தனைக்கு ஓடி போவான்னு நான் தான் சொன்னேன், அது இல்லங்கறியா அப்படின்னு மொட்டை கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாங்கிற, இதுக்கு ப்ரூஃப் இங்கேயே இருக்கு, நானே ப்ரூஃப் பண்றேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்த பக்கம் திரும்புங்க, ஹீரோயின காமிங்க அப்படின்னு கேமராவோட போக்கஸ் இப்ப ஹீரோயின் பக்கம் திரும்புதுங்க. நம்ம மொட்டைசாமி ஹீரோயின பார்த்து, பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, உன் கல்யாணத்தனைக்கு நீ காதலிச்ச அந்த முஸ்லீம் பையன் அந்த பாகிஸ்தான பையன் ஓடி போனானா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அவளும் வேற வழி இல்லாம உண்மைதான், நீங்க சொன்ன இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு வருத்தத்தோட சொல்றேன். மொட்டை திரும்பி பார்த்து, இப்ப என்ன பார்த்து நீ சொல்ல வர அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, இல்ல அந்த பாகிஸ்தான் நாட்டு பையன் உனக்கு துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்ல வராங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத இங்க எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின், இல்லப்பா ஏன்பா தேவையில்லாம என் பிரச்சனையை குழப்புற, தயவு செய்து அந்த மேட்டரை விடுப்பா அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியலங்க, எனக்காக அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத தயவு செய்து இந்த மக்களுக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக் ஓடி, நான் இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ ஒரு லெட்டர் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்ல வர, அந்த லெட்டரை அந்த பையனே வந்து உன்ட்ட கொடுத்தானா, லவ் பண்ண பையனே வந்து கொடுத்தானா அப்படின்னு கேட்டா, இல்லங்கிற, யாரோ ஒரு பையன் மூலமா கொடுத்து அனுப்பிச்சதா சொல்றான். சரி, யாரோ ஒரு பையன் ஒரு லெட்டரை கொடுக்குறான், அந்த லெட்டர்ல உன் ஆள் பேர் எழுதிருந்ததா, அவன் கையெழுத்து போட்டிருந்தானா அப்படின்னு கேட்டா, இல்ல அது ஒரு மொட்டை கடிதாசியா இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் எப்படி ஓ ஆள் தான் அந்த லெட்டரை உனக்கு கொடுத்தாங்கன்னு நீ நினைச்ச அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் அவன் யோசிச்சு பாக்குறா, அந்த லெட்டரை அவன் வந்து கொடுக்கல, அந்த லெட்டர்ல அவனோட பேரு எழுதல, ஏன் அந்த லெட்டர் உனக்கு வந்தது நீ ஏன் நினைக்கிற, மேபி அதே சர்ச்சில் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இன்னொரு பொண்ணுக்காக அந்த லெட்டர் வந்திருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறா. ஏன்னா அங்க கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்ப, கையில ஒரு கூட இருக்கும், கூடைக்குள்ள ஒரு பூனை இருக்கும், கரெக்டா, அவ அன்னைக்கு உன்கிட்ட அந்த கூடையும் பூனையும் கொடுத்து கொஞ்ச நேரம் நீங்க வச்சிருங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்டுட்டு போனா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஒரு சின்ன பையன் லெட்டர் வந்து கொடுத்தா, அவனுக்கு முன்ன பின்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. இல்ல முன்ன பின்ன தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உனக்கு அந்த பையனை முன்ன பின்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா ஹீரோயின், இல்ல எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி அந்த சின்ன பையன் அந்த லெட்டர் உனக்கான லெட்டர் முடிவு பண்ணி கொடுத்துருக்க முடியும், ஒருவேளை அந்த பையன் கிட்ட நீ உள்ள போ, ஒரு பொண்ணு கையில ஒரு கூட வச்சிருப்பா, ஒரு புனைய வச்சிட்டு இருப்பா, அந்த பொண்ணு கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்துருக்கலாம், அவனும் அந்த லெட்டர் கொடுக்கறதுக்காக உள்ள வந்திருக்கலாம், வந்து பார்க்கும்போது அந்த பூனைய கூடையோட நீ வச்சுக்கிட்டு இருந்த, அந்த பையன் இந்த லெட்டர் உனக்கானது அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு
அந்த பையன் அந்த லெட்டர் கொடுத்திருந்திருக்கணும். லெட்டர்ல ரொம்ப தெளிவா போட்டுருந்து, இனிமே நீ என்ன கால் பண்ணாத, நானும் உன்னை கால் பண்ண மாட்டேன், அதனால நீயும் கால் பண்ணாம விட்டுட்ட. சரியா, குறைஞ்சபட்சம் ஒரு தடவை போன் பண்ணி ஏன்டா இப்படி நட்டாத்துல என்ன விட்டுட்டு போன அப்படின்னு கேட்டு இருந்தா கூட அவன் உங்ககிட்ட பேசியிருக்கிறது வாய்ப்பு. ஏன் நீ கால் பண்ணல? அந்த லெட்டர் படிச்சதுமே அந்த லெட்டர் அவன் உனக்கு எழுதின லெட்டர் நீ எப்படி முடிவு பண்ண? ஏன்னா முந்தின நாள் நீ இந்த மொட்டைச்சாமி கிட்ட லைவ் கால்ல பேசிட்டு இருந்திருக்க. கல்யாணத்தனக்கே உன்னை கட்டிக்க போறவன் ஓடி போறான் அப்படின்னு அந்த ஆள் சொல்லியிருக்காரு. அதை நீ முழுசா மைண்ட்ல ஏத்தி தொலைஞ்சிட்ட. அவன் சொன்னதை நம்பிட்ட. நீ லவ் பண்ண அந்த பையனை நம்ப மறந்துட்ட அப்படின்னு இப்பதாங்க நம்ம ஹீரோ புரிய வைக்கிறாருங்க. உண்மையிலேயே உன் ஆளு உன்னை ஏமாத்தல, துரோகம் பண்ணல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம மொட்டைச்சாமி உள்ள புகுந்துறாரு. என்னடா அது, என்னடா கதை, ஏதோ கூடங்கிற ஒரு பூனைங்கிற தப்பா வந்து கொடுத்துட்டாங்கிற என்ன கதை கட்டிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நாங்க நம்பணுமா அப்படி இப்படின்னு மொட்டை பேசுறாரு. விவாதம் வேற பக்கத்துல போகுதுங்க. அப்போ இந்த டிவி ஸ்டேஷனை நடத்திட்டு இருக்கிற அந்த மேனேஜர் ஓடி வர, நீங்க சொல்றதுல எது உண்மை போயின்னு இப்பயே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, இப்பயே நீயே உன் ஆள் கிட்ட பேசுற, நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரே போன் பண்ணி பாக்குறாரு. ஆனா திஸ் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இப்படி ஒரு நம்பரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் வருது. வேற ஏதாவது நம்பர் இருக்காமா, யோசிச்சு பாருமா, உன் ஆள்கிட்ட நம்ம பேசி ஆனோம், உண்மையிலே என்ன நடந்தது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஞாபகம் இருக்கா பாகிஸ்தான் எம்பசில அந்த பையன் பார்ட் டைம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான், அந்த கதை இவளுக்கு தெரியும் இல்லையா, ஒருவேளை பாகிஸ்தான் எம்பசிக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கால் பண்ணி பாக்குறா. கால ஒரு லேடி எடுக்கிறாங்க, அட்டன் பண்றாங்க. ஹலோ, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் உங்க எம்பசில பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, சர்ஃபராஸ் அவரோட பேரு, அவர் அங்க இன்னும் வேலை பாக்குறாரா அப்படின்னு அந்த கேள்வியை கூட கேட்டு முடிக்கலங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு, ஏமா உன் பேரு ஜக்குவா அப்படின்னு கரெக்டா கேக்குறாங்க. இவளுக்கு ஒரே ஷாக்கு, பாகிஸ்தான் எம்பசில வேலை பாக்குற ஏதோ ஒரு பொண்ணு ஏன் பேரை கரெக்டா எப்படி சொல்றா அப்படின்னு இவளால புரிஞ்சுக்க முடியல. ஆமானு சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதாங்க, உடனே அவங்க அந்த எம்பசில வேலை பாக்குற எல்லா பேரையும், மக்களே டெல்லியில இருந்து ஜக்கு கால் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல எல்லா பேருமே சந்தோஷப்படுறாங்க. ஜக்கு பேசுறாங்க, ஓடிவாங்க ஓடிவாங்கன்னு கூப்பிடுறாங்க. பாகிஸ்தான் எம்பசில வேலை பாக்குற எல்லா பேருமே இந்த காலை பட்டன் பண்றதுக்காக எல்லா பேரும் இங்க வந்து நிக்கிறாங்க. இவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அங்க டிவில இந்த விவாதத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணும் புரியலங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்களே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த போன் அட்டன் பண்ண லேடி ஒவ்வொரு நாளும் காலையில சார்பா 9 மணிக்கு அந்த பாகிஸ்தான் பையன் கால் பண்ணிடுவானா, கால் பண்ணி என்ன விசாரிச்சு நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன்னு யாராவது குறிப்பா ஜக்குன்ற பேர்ல என்ன பத்தி விசாரிச்சாங்களா, கால் வந்துச்சா அப்படின்னு டெய்லி கால் பண்ணி கேப்பானா. ஜக்கு என்ன பத்தி விசாரிச்சாங்களா, போன் பண்ணாங்களா, ஜக்கு என்ன பத்தி விசாரிச்சாங்களா, போன் பண்ணாங்களா டெய்லி கால் பண்ணி எங்களை கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, முழுசா 6 மாசம் ஒரு நாள் கூட விடாம டெய்லி கால் பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இப்பதான் அவனோட காலுக்கு பிரயோஜனம் கிடைச்சிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, இப்பயே நான் அவன் கூட கனெக்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து ஒரு கான்பரன்ஸ் கால போட்டு விடுறாங்க. அந்த கால் பாகிஸ்தான்ல போய் லேண்டாதுங்க. மிஸ்டர் சர்ஃபராஸ் இருக்காரா அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. ஆமா நான் தான் பேசுறேன் அப்படின்னு அந்த பக்கத்துல அந்த ஹீரோ பேசுறான். எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா பாகிஸ்தான்ல லாகூர்ல இருக்காரு, வீட்டுல தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறார். அங்க ஏதாவது சேர் இருக்கா இல்ல பெஞ்ச் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுல போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் சொல்ல போறேன், ஷாக்கிங்கான நியூஸா இருக்கும், அதை கேட்டு நீங்க தடுமாறிட கூடாது, முத உட்காருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே அந்த பயலும், என்னமா சொல்ல வர அப்படின்னு கேட்டா, டெல்லியில இருந்து நீ எதிர்பார்த்த அந்த கால் வந்துருச்சு, ஓ ஜக்குதான் இப்ப கால்ல இருக்கா பேசு அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி தாங்க அவன் அப்படியே பெருமிச்சு விடுறாங்க. ஷாக்கிங்கான நியூஸ் தான், ஜக்கு இருக்கியா ஜக்கு அப்படின்னு கூப்பிட, சர்ஃபராஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த பக்கத்துல பேச ஆரம்பிக்க ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிச்சாங்க. ஏன் ஆச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு கல்யாணத்தனைக்கு நீ ஏன் வரல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பய, நான் வந்தேன் ஆனா நீ தான் எனக்காக வெயிட் பண்ணாம கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் எனக்கு கால் பண்ணல, நான் போயிட்டேன், சரி நீ எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. எப்படி நான் கால் பண்ண முடியும், நான் சரியா வந்து பாக்கும்போது அங்க ஒரு லெட்டர் இருந்தது, அதுல இனிமே எனக்கு கூட பேசாத பழகாத கால் பண்ணாத அப்படின்னு எழுதிருந்தது. நீ எழுதுன லெட்டர் தானே, நீயே கால் பண்ண கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நான் உன்னை ரீச் பண்ண முடியும், எப்படி நான் உனக்கு கால் பண்ணிருக்க முடியும், சரி வீட்டுல ஏதோ பிரச்சனை, வீட்டுல உன்னை கம்பல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் நான் உன்னை கான்டாக்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கேன், பட் என்னைக்காவது ஒரு நாள் நீயே என்ன கால் பண்ணுவ, நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது என் கூட பேசணும்னு நினைப்பேன் எதிர்பின்னு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் அதனாலதான் பாகிஸ்தான் எம்பசிக்கு கால் பண்ணி எனக்காக கால் வந்ததா கால் வந்ததா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அப்பாடா ஒரு வழியா இப்பதான் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சாரி கேக்குறான், எல்லாமே தப்பா போச்சு அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அந்த லெட்டர் சர்ச்சில் கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு கையில ஒரு பூனைய கூடையில வச்சுட்டு இருந்தா பாத்தீங்களா, அவளுக்காக அவளோட காதலன் எழுதின லெட்டர். ஒரு சின்ன பையன் அந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு உள்ள வரும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட, கொஞ்சம் நிமிஷம் இந்த பூனைய கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பூனை இவ கையில இருந்ததுனால நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் தப்பா லெட்டர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த லெட்டர்ல வேற, நமக்கு இனிமே கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது, உன் கலாச்சாரம் வேற என் கலாச்சாரம் வேற, உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற, ரெண்டு குடும்பம் சந்தோஷமா இருக்காது, அதனால இந்த கல்யாணம் வேண்டாம் நம்ம நிப்பாட்டிடலாம், இதுக்கப்புறம் என் கூட பேசாத பழகாத என்ன ரீச் பண்ண பாக்காத அப்படின்னு எழுதிருந்தான். அதை படிச்சு ஷாக் ஆகி காதலன் ஏமாத்திட்டானேன்ற சோகத்துல அந்த லெட்டரை அங்கேயே விட்டுட்டு இவ போயிடுறான். அதுக்கப்புறம் இவ போனதுக்கு அப்புறம் அந்த பய வந்திருக்காங்க. வந்து பார்த்தா அவளை காணோம், ஆனா அங்க ஒரு லெட்டர் கிடக்கு, படிச்சு பார்த்தா உனக்கு எனக்கு செட் ஆகாது, உன் குடும்பம் என் குடும்பம் ரெண்டு குடும்பம் சந்தோஷமா இருக்காது, இனிமே என் கூட பேசாத பழகாத ரீச் பண்ணாத அப்படின்னு லெட்டர் எழுதிருக்கு. அது நம்ம ஹீரோயின் தான் அவனுக்காக லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அந்த லெட்டரை பிடிச்சு அதனாலதான் அவனும் நம்ம ஹீரோயினை ரீச் பண்ணவே இல்லைங்க, கால் கூட பண்ணி பார்க்காம என்னைக்காவது ஒரு நாள் நான் நல்லா இருக்கானு விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணுவாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. நல்ல வேலைங்க அந்த வெயிட் வீண் போகல. இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த கால் வந்துருச்சு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுனால அந்த மிஸ்
மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அந்த குழப்பம் என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்ல நம்ம மொட்டை எடுக்க பாக்க தப்புன்னு ஒரு கை வந்து அந்த கல்ல அதுக்கு முன்னாடி எடுக்குது. யாரா அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அப்பங்க. இந்த சாமியாரை தான் பல வருஷமா நம்பிக்கிட்டு இருந்தவர். அந்த சாமியார் சொன்ன எல்லா சடங்கையும் பண்ணவர். அவரு அந்த ரிமோட்ட, அந்த நெக்லஸ் எடுத்துக்கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கறாரு. இந்த தம்பி, இது உன்னோடதான் தம்பி, இனி எவனுமே இதை சந்தேகப்பட மாட்டான் அப்படின்னு கொடுத்துறாருங்க. அந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவளோட காதல் செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா எங்கேயோ ஒரு பாலைவனத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து இறங்குறாங்க. ஹீரோ நிறைய பேட்டரிய ஒரு பொட்டி நிறைய, ஒண்ணுக்கு ரெண்டு பொட்டி நிறைய நிறைச்சு வந்துட்டே இருக்காங்க. மேல அந்த கீழே இறக்கும் போது ஒரு பொட்டி ஓபன் ஆகி கீழே விழுந்துரும். என்னடா இவ்வளவு பேட்டரி வச்சிட்டு இருக்க, எதுக்குடா இது அப்படின்னு கேட்டா, இங்க நான் நிறைய சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். குயில் கத்துறது, மாடு கத்துறது, டிராபிக் சவுண்ட், ஹாரன் சவுண்ட், நிறைய சவுண்ட் இருக்கு. இதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாது, ஏன்னா அவங்க ஊர்ல மொழியே கிடையாது. கைய கைய தொட்டு பார்த்தே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத மைண்ட்ல ரீட் பண்ணி பதிலுக்கு இவங்களும் மைண்ட்லயே பேசிப்பாங்க. சோ கைய கைய அவங்க புடிச்சாலே அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அங்க சவுண்ட்ன்ற அந்த ஒரு கான்செப்டே கிடையாதுங்கிறதுனால இங்க எல்லா சவுண்டையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கேக்குறதுக்காக தான் அப்படினா அழுதுகிட்டே சொல்றாங்க, சோகத்தோட சொல்லிட்டு இருக்கு. அப்போ மறுபடியும் அந்த பஸ் போயிட்டு இருக்குங்க. யோ இரியா, இன்னொரு பெட்டியில பேட்டரி எல்லாம் நிறைச்சு வச்சிருக்கியா, அந்த பெட்டியை எடியா, விடியா விடியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க. பஸ் நிப்பாட்டு சொல்லி வெட்டி போயிட்டே இருக்கு. அதே சமயம் ஹீரோயின் இப்ப கீழே விழுந்த பெட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா. அந்த டேப் ரெக்கார்டர்ல அந்த பெட்டிக்குள்ள இருந்த ஏதாவது ஒரு கேசட்ட போர் அடிக்குதுன்னு போட்டு பாக்குறாங்க. போட்டு பார்த்தா அதுல எல்லாத்திலயுமே நம்ம ஹீரோயின் பேசுற அந்த டயலாக் மட்டும் தாங்க இருக்கு. ஹீரோயின் எப்பெல்லாம் ஹீரோ கூட பேசினாலோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. அங்க இருந்த அத்தனை கேசட்டுமே அவன் சொன்ன மாதிரி குயில் சத்தமோ, மயில் சத்தமோ, மாடோட சத்தமோ இல்லங்க, அத்தனையுமே நம்ம ஹீரோயின் பேசின அந்த சத்தம் அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம கையில ஐ லவ் யூ எழுதி ஒன்னு சுருட்டி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதுவும் அங்க இருக்கு. அதையும் பாத்துறாங்க, ஐ லவ் யூ ஜக்னு எழுதிருக்கு. இவன் தன்னை ஒன் சைடா காதலிச்சிருந்திருக்கான் அப்படிங்கறத இப்போ அவ புரிஞ்சுக்கிறான். அதுக்குள்ள அவனும் அந்த பஸ் நிப்பாட்டி அந்த பொட்டியை எடுத்துட்டு வராங்க. இந்த ரெக்கார்ட் பண்ண டேப்ஸ்ல வேற எதுவும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஒண்ணுமே தெரியாம இந்த பூமிக்கு வந்த பய கடைசியா மனுஷங்க கிட்ட இருந்து கத்துட்டு போன விஷயம் எப்படி போய் சொல்றதுன்றத கடைசியா கத்துட்டு திரும்ப போறாருங்க. அப்படியே இந்த மேட்டரை நான் எப்படி உங்களுக்கு சொல்றேனோ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் நிறைய பேருக்கு படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ இப்ப நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே பி கே அப்படிங்கிற பேர்ல ஒரு புக்கே எழுதி ரிலீஸ் பண்ணிருக்கா. புக்கு சக்க போட்டுருக்கு, அம்மா சேல்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. அதனாலதான் அவங்களோட விசிறிகள் எங்க முன்னாடி வந்து எங்களுக்காக ஒரு தடவை புக்ல இருக்கிற அந்த கதையை படிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் புக்கை ரீட் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயினோட அப்பா பயங்கர சந்தோஷமா கைத்தட்டிட்டு இருக்காரு. அதே சமயம் பக்கத்துல மாப்பிள்ளையா நம்ம பாகிஸ்தான் பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். கல்யாணமே பண்ணிட்டாங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அப்படியே ஒரு வருஷம் போகுது. மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் இப்ப வானத்துல இருந்து வந்து இறங்குது. என்னடா மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டானோ அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பதிலா இன்னொரு ஹீரோ வந்து இறங்குறாரு. ஏய், நான் சொன்ன எல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், தப்பி தவறி கூட இந்த ரிமோட்ட மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, எப்படி நடந்துக்கணும் பூமியில அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கல, அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏலியன்ஸ் பூமிக்கு கூட்டு வந்திருக்காங்க. அந்த ஏலியன்ஸுக்கு எல்லாம் பூமியில எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதா இப்ப நம்ம ஹீரோட வேலை. அவனும் பூமியில வந்து இறங்கிருக்கான். இப்படி மூட நம்பிக்கைகளை பத்தியும் மத பிரச்சனைகளை பத்தியும் ரொம்ப அழகா காமெடியோட ஒரு ஏலியன் கான்செப்டோட எடுத்து கொடுத்துருக்குதுங்கிறது சம்ம கற்பனைங்க. சக்க போட்டு போட்ட படம் 20-30 நிமிஷத்துக்குள்ள சத்தியமா இந்த படத்தை பேச முடியாது. இவ்வளவு நான் பேசின இந்த மேட்டர்லயே சின்ன சின்ன டீடைல்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன். அதையும் பேசணும்னா நான் 2.5 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா. இது கூட ஏன்பா இவ்வளவு லென்தா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணலாம். என்ன பண்றது, ஒரு நல்ல கதையா இருக்கும்போது சின்ன சின்ன பாயிண்ட கூட மிஸ் பண்ண கூடாதே அப்படின்னு தோணுது. நேரமின்மைக்காக சில விஷயங்களை நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் மாத்தியும் சொல்ல வேண்டியிருக்கு கதையோட்டத்துக்காக. தேங்க்யூ.